അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. இந்த வேளையில் நம்மோடு இன்றைய விஷயட நேரலைக்காக இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சலாத்தினை ஏற்றி வைத்துக் கொண்டு நாம் இன்றைய ஒரு விஷயட நேரலைக்காக இணைந்திருக்கின்றோம். நமது அதிதி எல்லோரும் எதிர்பார்த்திருக்கும் ஒரு அதிதி, பேச வேண்டும், அவரிடமிருந்து இன்னும் பல விடயங்களை அறிய வேண்டும் என்ற ஆவல் கொண்டுள்ள ஒரு இளைய தலைமுறை அரசியல்வாதி, நாடாளுமன்ற உறுப்பினர். முதலில் நாம் அவரை வரவேற்றுக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சிக்குள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜமாணிக்கம் அவர்களே, வணக்கம். உங்களுக்கு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். நன்றி. இந்த வேளையை மூடி இணைந்து கொண்டமைக்கு நேற்றைய தினம் முதல் உங்கள் தொடர்பிலே ஒரு பாரிய எதிர்பார்ப்பொன்று சமூக வலைத்தளங்களில் உருவாகியுள்ளது. குறிப்பாக இளைய தலைமுறை மத்தியில் அவர்கள் அரசாங்கத்திலே இந்த ஒரு இந்த அரசியல் சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு இளைய தலைமுறை அரசியல்வாதி இருக்கிறாரா என்ற ஒரு சிந்தனையை கூட உருவாக்கி இருக்கின்றது. முதலில் நான் எல்லோருக்கும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நிமித்தம் கேட்க விரும்புவது, சாணக்கியன் இதில் எதை நீங்கள் விரும்புகின்றீர்கள், எவ்வாறு நீங்கள் அறியப்படுவது விரும்புகின்றீர்கள், உச்சரிப்பு ரீதியாக? சாணக்கியன். நல்லது. சாணக்கியன் அவர்களே, நேற்றைய தினம் நீங்கள் நாடாளுமன்றிலே கொதித்து எழும்பிய அந்த விடயத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஒரு உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழியில் இருந்து புரிந்து கொள்ள கிடைத்தது என்னவென்றால், உங்களிடம் இது ஒரு நீண்ட காலமாக உள்ள கிடக்கையில் இருந்த ஒரு விடயம் போன்று இருக்கின்றது. அரசியல், இலங்கையின் அரசியல் சூழ்நிலை எடுத்துச் சொல்லுங்கள், உங்களுடைய அரசியல் வரவு, அது போன்று இந்த அரசியலில் நீங்கள் எதிர்பார்க்கும் விடயங்கள், குறிப்பாக இப்பொழுது உங்கள் இருக்கக்கூடிய மனநிலை, இவற்றை விரிவாக தாருங்கள். முதலாவது நன்றி, என்னை இந்த நேர்காணலூடாக தொடர்படுத்து என்னை அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு. அதே நேரத்தில் நேற்றைய தினம் என்னுடைய அந்த பாராளுமன்ற உரைக்கு தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன், பாராளுமன்ற அந்த உரைக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக தற்பொழுது கூட பார்த்தால் ஏதோ ஒரு நண்பர் தொலைபேசியூடாக ஒரு அழைப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக எனக்கு என்னை ஊக்குவிக்கும் மூலமாக எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய அந்த உரையை பாராட்டிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. ஒரு சிலவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளை அந்த அழைப்பை நான் எடுக்க முடியாமல் போயிருக்கலாம். அதுக்குரிய காரணம் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கேன். அந்த வகையில் உங்களுடைய ஆதரவுக்கு மேல் நன்றி. நான் என்னுடைய கடமையை மட்டும்தான் செய்திருந்தேனே தவிர நான் அந்த இடத்தில் இந்த பாராட்டலை மேல் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலே நான் ஒரு 22 வயதில் தான் என்னுடைய அரசியலை நான் ஆரம்பித்தினான். கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்பு, தற்போது 30 வயது. நான் அதுக்கு முதல் ஆஸ்திரேலியா தான் வசித்தினான். இலங்கைக்கு வந்தும் நானும் உண்மையிலே ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தொடர்பான முழு தெளிவு இல்லாமல் அபிவிருத்தி தான் எங்களுடைய மக்களின் தேவை, அபிவிருத்தியை நோக்கிய பயணம் தான் எங்களுடைய மக்களுடைய தேவை என்றதை சிந்தித்து நானும் ஒரு தேசிய அரசாங்க கட்சியுடன் இணைந்து ஒரு சில கால பகுதியில் செயல்பட்டதுக்கு பிறகு உண்மையிலே இந்த நாட்டில் யதார்த்தத்தை விளங்கி கொண்டதுக்கு பிறகு எங்களுடைய அதாவது வடகிழக்கு பிரதேசத்தில், குறிப்பாக வடகிழக்கில் வாழும் மக்கள், இலங்கையில் ஏனைய பிரதேசங்களில் வாழும் சகோதரங்கள் இருந்தாலும் வடகிழக்கிலே வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய சில நீண்டகால பிரச்சனைகளை அறிந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நாங்கள் பெறுவதாக இருந்தால் நாங்களே எங்களை ஆள வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள் தான் என்னுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக தமிழ் என்றால் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் ஒரு தமிழ் தேசியத்தோட தொடர்புள்ள ஒரு பாரம்பரியம், என்னுடைய பாட்னர் முன்னாள் பாராளுமன்ற இலங்கை தமிழ் கட்சியின் தலைவராக இருந்தவர். அந்த வகையில் எதிர்கால தமிழர்களுக்கு, எதிர்கால தமிழர்களின் எதிர்காலத்துக்கு, தமிழ் பேசும் மக்களின் எதிர்காலத்துக்கு சிறந்தது எதென்றதை அறிந்து அந்த பாதையில் இன்று நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையிலே என்னுடைய ஒரு இது காலங்காலமாக சொல்லப்படும் விடயம் தான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு காலங்காலமாக வடகிழக்கிலே இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு தமிழ்
தமிழர்கள் தமிழரை ஆளக்கூடிய ஒரு வடகிழக்கு இணைந்த ஒரு தீர்வு இல்லாட்டி ஒரு எங்களுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பும் ஒரு அரசியல் அதிகாரமும் பெறக்கூடிய ஒரு விரைவு வேணும் என்ற அதே சிந்தனையில் தான் 74 பாராளுமன்ற உரையை சொன்னது போல 72 வருடத்துக்கு பிறகும் இன்றும் அதே நிலைப்பாடில் என்னுடைய அரசியலை நான் மேற்கொண்டு போனேன். இது எனக்கு என்றால் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் கைவிடக்கூடாது அந்த வகையில் அது அதில் ஒரு நம்பிக்கையோட பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இலங்கை அரசியலின் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு இளைய தலைமுறை அரசியல்வாதி, அது மாத்திரமன்றி நீங்கள் கண்டியிலே கல்வி கற்றவர், திருத்துவ கல்லூரியில் ட்ரினிட்டி காலேஜில் இருந்து கல்வி கற்ற ஒருவர், மும்மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர், உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றம் ஜனநாயக ரீதியிலே எவ்வாறு இருக்கின்றது? அந்த அரசியலுக்கு தற்சமயம் நீங்கள் அங்கே டீல் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் தினமும் எதிர்நோக்கக்கூடிய சவால்களும், உங்களோடு நாடாளுமன்றில் இருப்பவர்களுடைய அணுகுமுறைகளும் எந்த வகையான வகை ஒரு ஊக்கத்தை தருகின்றது அல்லது உங்களை முடக்குகின்றது? சவால் என்று சொன்னால் உண்மையிலே இன்று இந்த நாட்டில் இருக்கும் ஒரு மிக முக்கியமான சவால் தமிழர்களுடைய அந்த அரசியல் உரிமையை பெறுவதற்கு இருக்கும் அந்த அடையாளங்கள். நான் குறிப்பாக தமிழர் என்று சொல் வணக்கம், கேக்குதா? அம்மா சற்று இடையூறு இருந்தது, நினைக்கிறேன் ஒரு லாகிங் உங்களுடைய இணைய இணைப்பூடாக வந்து சேரக்கூடிய ஒரு டைம் லாகிங் இருக்கின்றது, ஒரு 20-30 செகண்ட்கள். ஆம் கேக்குதா? ஆம் தற்போது கேட்கின்றது, கூறுங்கள் சாணக்கியன் அவர்கள். கூறுங்கள் சாணக்கியன் அவர்களை, நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம் உங்களுடைய. தற்பொழுது எங்களுடைய அரசியல்வாதிகள் என்ற வகையில் ஒரு இளம் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, கண்டியில் படித்தவராக இருந்தாலும் சரி, அமெரிக்கால படித்தவராக இருந்தாலும் சரி, தற்பொழுது எங்களுடைய வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசியல் தீர்வை அடையக்கூடிய அளவில் இருக்கும் அந்த சில விடயங்களை அளிக்கும் ஒரு நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த அதாவது இந்த எங்களுடைய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் அடைவதற்கு இருக்கும் சில ஆதாரங்கள், அதாவது குறிப்பாக எங்களுடைய காணி, எங்களுடைய காணி வந்து இந்த வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களின் கைவசம் இருக்கும் காணிகளை தற்பொழுது ஏனைய சகோதர இனத்தவர்கள் சிங்கள இனத்தவர்களுடைய கைவசமாக்குவதற்கான சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. உதாரணமாக இது ஒரு பாரிய ஒரு சவால். என்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு சென்று நாங்கள் இன்று முகம் கொடுக்கும் மிக முக்கிய சவால் இந்த எங்களுடைய அடையாளங்களை அளிக்கிறதுக்கு இருக்கும் சில வழிகள். உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாவலி அதிகார சபையினூடாக எங்களுடைய மேச்சுத்தர காணிகளை
அழிக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மகாவடி அதிகார சபையினால் எங்களுடைய மேய்ச்சத்தர காணிகளை எடுத்து அதை பயிர் நாட்டுவதற்கு வேற இனத்தவர்களுக்கு கொடுப்பதின் ஊடாக எங்களுடைய காணி அபகரிப்பு நடந்து கொண்டது. அதே நேரத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரில் சில இடங்களை அரசாங்கத்தினால் தொல்பொருள் திரைக்கலையினால் அந்த எங்களுடைய காணிகளை காணி அபகரிப்பு நடந்து கொண்டது. அதாவது அந்த காணியை அரசாங்கமே அரசாங்கத்துக்கு எடுத்து அதில் கடந்த காலத்தில் தொல்பொருள் இருந்ததாக கூறி ஒரு ஆராய்ச்சி செய்த அந்த காணி அபகரிப்பு நடந்தது. அதே போல் இன்று இந்த 100,000 இளைஞர்களுக்கு காணி இல்லாத இளைஞர்களுக்கு காணி கொடுக்கும் ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த அரசாங்கம். சாணக்கின் அவர்களது ஒளி நம்மை வந்து சேர்வதில் சற்று தளங்களாக இருக்கிறது நினைக்கிறேன். அவரது இணைப்பு இணைய இணைப்பினூடாக நாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அவரது இணைப்பிலேயே சற்று தகராறு இருக்கின்ற அவர் மீண்டும் இணைந்து கொள்வார் என்று நம்புவோம். இங்கே இந்த வேளையில் தொடர்ந்து இணைந்திருப்போம். இங்கே நண்பர்கள் நீங்கள் பதியக்கூடிய அனைத்து வாழ்த்துக்களையும் முடிந்த அளவு நாம் அவரோடு இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றோம். அதே போன்று நாம் முடிந்த அளவு அவரோடு கேள்விகள் என்ற அடிப்படையிலே யாரும் கேள்விகளை கேட்க விரும்பினால் அந்த நிகழ்ச்சி ஓட்டத்துக்கு ஏற்ப அந்த கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக அவற்றை நான் இணைத்துக் கொள்வேன் என்றதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். சாணக்கியன் அவர்கள் மீண்டும் அவரது இணைய இணைப்பில் நினைக்கிறேன் சற்றே தகராறாக இருக்கின்றது. அவர் மீண்டும் இணைந்து கொள்வார் என்று நம்புவோம். நல்லது. இந்த நிலையில் அப்படியானால் நாம் ஒரு விஷேட நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நேரலையின் முக்கிய காரணம் என்னவென்பதை நான் விளக்கிக் கொள்கின்றேன். இந்த நேரலையின் முக்கிய காரணமாக அமைந்திருப்பது நேற்றைய தினம் ஒரு இளைய தலைமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு உணர்வு பூர்வமாக அதுவும் முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான விடயங்களை பேசிவிட்டார் என்பதற்காக மாத்திரம் அவரை அழைத்து அவருக்கு பாராட்டு தெரிவிப்பதாக இருக்காது. தவிரவும் அவரிடம் இருக்கக்கூடிய அரசியலை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனூடாக இளைய தலைமுறை அறிந்து கொள்ளக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது. தற்போது அவர் மீண்டும் இணைந்திருக்கின்றார். சாணக்கியன் அவர்களே தொடருங்கள். உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. மன்னிக்கவும், நான் எந்த இடத்தில் என்னுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டது என தெரியாது. எந்த இடத்தில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம்? நீங்கள் மகாவலி காணி மற்றும் தற்போது அரசாங்கம் கொடுக்கும் காணி விவகாரங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். நிச்சயமாக, தற்பொழுது மகாவலி அதிகார சபையினால் ஒரு புறம் வந்து காணிகளை அபகரித்து அதை சோழன் பயிர் நாட்டுவதற்காக கொடுக்கிறதாக ஒரு திட்டம் போய் கொண்டிருக்கு. அதே நேரத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் சில திட்டங்கள் மேற்கொண்டு நடந்தது. இதோ இதே போல இன்னொரு 100,000 பேருக்கு காணி கொடுப்பதாக மேல் மாகாணம் அனைத்து மாகாணங்களில் இருக்கும் இளைஞருக்கு காணி கொடுப்பதாக திட்டம். மேல் மாகாணத்தை பொறுத்தளவில் நான் 15-20 லட்சம் இளைஞர்கள் இருக்கும் ஒரு மாகாணத்தில் உண்மையிலே காணி கொடுக்க அளவுக்கு அரச காணிகள் இல்லை. அப்ப அந்த வகையில் அந்த காணிகள் அனைத்தும் வடக்கிழக்கிலே கொடுப்பதற்கான ஒரு சில திட்டங்கள் இருக்கு. இது ஒரு திட்டமிட்டு ஒரு இன அழிப்புன்றது கூட நான் இந்த இடத்தில் சொல்லலாம். ஏனென்றால் காணிகள் இல்லாவிட்டால் அதுக்கு அடுத்தது எங்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் கோருவதற்கான எந்த ஆதாரமோ எந்த ஒரு ஒரு உடையமோ இல்லை, ஒரு அடிப்படையில் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு இளைஞர் என்ற வகையில் என்றதை விட இந்த தமிழ் மக்களை தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசியல்வாதி என்ற இது ஒரு பாதி ஒரு சவால். என்றால் எங்களுடைய உரிமையை நோக்கிய பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை முக்கியமான ஒரு அம்சத்தை அழித்து விட்டால் இலகுவாக அவங்களுடைய அந்த இலக்கை அவங்கள் அடைய முடியும். அதாவது அந்த இலக்கு என்று சொல்வது இது ஒரு தனி சிங்கள பௌத்த நாடு. இதில் சிறுபான்மையினத்தவர்கள் நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன். நான் அந்த இஸ்லாமிய சகோதரருடைய அந்த ஜனாசாவை அந்த அடக்க செய்கிற முறையின் தொடர்பாக நான் சொன்னதுக்கு ஒரு சகோதர சிங்களத்தவர் ஒரு பதிவை போட்டிருந்தால் இது இந்த நாட்டில் இருக்கும் முறையை நீங்கள் பின்பற்ற முடியாவிட்டால் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போங்கள் என்று. அப்ப என்னை பொறுத்தளவில் அவர் இது எங்களுடைய நாட்டுக்கு போங்க என்று சொல்றதுக்கு தனி சிங்கள மக்களுக்கு சொந்தமான நாடு இல்லை. இது தமிழ் மக்களுக்கு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு சொந்தமான ஒரு நாடு. சிங்கள மக்களுக்கும் அதுல சம பங்கு தான் இருக்கே தவிர அவங்கள் எண்ணிக்கையில் கூடியிருந்ததுக்காக இந்த நாடு அவங்களுடைய நாடு. இது நாங்கள் குடியேறிக்கும் மக்கள் என்றதை நாங்கள் ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த இலக்கை நாங்கள் அடையவிடக் கூடாது. அதுக்காக இன்று இளைஞர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் இதிலிருந்து பின்வாங்க கூடாது.
கட்டாயம் உங்களிடம் ஒரு ஒரு விரும்பிய விரும்பாமலோ உங்களிடம் ஒரு சுமை தரப்பட்டிருக்கின்றது. இந்த சுமையை நீங்கள் உணர்ந்து கொள்கின்றீர்களா? அதாவது இங்கே நேற்றைய தினம் நாடாளுமன்றிலே நீங்கள் முஸ்லிம்களுடைய விவகாரத்தை பேசியது மாத்திரமன்று, நீங்கள் 29 நிமிடங்கள் பல்வேறு விடயங்கள் பேசியிருந்தீர்கள். அதில் அது ஒன்று. ஏனைய விடயங்களில் கூட உங்களிடம் ஒரு ஆதங்கம் காணப்பட்டது. இந்த நாட்டிலே ஒரு சமநீதி இல்லை என்ற ஒரு ஆதங்கம் காணப்பட்டது. இந்த நிலையிலே தற்போது உங்களை நாடி வந்து கொண்டிருக்கும் இன்றைய இளைய தலைமுறையினர் வெறுமனே அது எந்த பேராக வேண்டுமானாலும் இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் உங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அந்த சுமையை நீங்கள் உணர்ந்து கொள்கின்றீர்கள்? நம்முடைய பேச்சு சென்றடைவதில் ஒரு இடைவெளி இருக்கின்றது. சாணக்கியன் அவர்களுடைய இணைய இணைப்பு நாம் எதிர்பார்த்த அளவிலே தெளிவாக இல்லாததினால் அவரிடம் நாம் சில விடயங்களை நாம் பேசும் விடயங்கள் அங்கு சென்றடைவதற்கு ஒரு லாகிங், ஒரு கால தாமதம் ஏற்படுகின்றது. அது அவருடைய இணைய இணைப்பின் பின்னணியிலே இருக்கின்றது என்பதனால் சற்று நாம் பொறுமையோடு இணைந்து கொள்வோம். அவர் தற்போது இருக்கும் இடத்திலே உள்ள இணைய இணைப்பின் பிரச்சனையாக இருக்கும் என்பதே நம்முடைய நம்பிக்கையா இருக்கின்றது. நல்லது, இந்த விலையை அப்படியெல்லாம் தொடர்ந்து இணைந்து கொள்வோம். அவர் மீண்டும் நம்மோடு இணைந்து கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமாக மிகவும் ஆர்வமாக இருந்தார். இந்த கேள்விகளுக்கெல்லாம், இங்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் விடை தர வேண்டும் என்று இருந்தாலும் அவருடைய இணைய இணைப்பு தற்சமயம் நமக்கு ஒத்துழைக்கவில்லை. தொடர்ந்தும் காத்திருப்போம், அவர் இணைந்து கொள்வார் என்று. இணைந்து கொண்டவுடன் மீண்டும் அவரிடம் கேள்விகளை முன்வைப்போம். தொடர்ச்சியாக இந்த சமூகங்கள், சிறுபான்மை சமூகங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் இந்த நேரத்திலே ஒரு நம்பிக்கை ஒன்றும், அது போன்று ஜனநாயக நீரோட்டத்திலே நமது போராட்டத்தின் மீதான நம்பிக்கை ஒன்று அனைத்து சமூகங்களுக்கும் உருவாகியிருக்கின்றது. ஆனால் அதை யார் கொண்டு செல்வது அல்லது முன்னெடுப்பது என்பதிலே ஒரு பாரிய சிக்கல் இருக்கின்றது. யாரை நம்புவது அல்லது யாருடைய யாரிடம் அந்த நேர்மை இருக்கின்றது? நான் நினைக்கின்றேன், மக்கள் நேற்றைய தினம் சாணக்கியன் அவர்களை ஒரு நேர்மையான அரசியல் தலைமையாக பார்த்தார்கள். சாணக்கியன் அவர்களே, உங்களிடம் சுமத்தப்பட்டுள்ள இந்த சுமையின் பாரத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம், கூறுங்க. மன்னிக்கவும், இன்று என்னுடைய வைஃபை, அதாவது டயலாக் 4G வைஃபை தான் பாதிக்கிறது. வளமையாக இந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்யும் இந்த வைஃபை இன்று ஏதோ ஒரு வகையில் தடையாக இருந்து கொண்டிருக்கு. உண்மையிலே நான் இதை ஒரு சுமையாக நான் பார்க்கவில்லை, இதை ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தளவில் இந்த நாடு இந்த நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பிரிந்திருக்கிறதான் ஒரு காரணம். அதாவது இது வெளிநாட்டிலிருந்து வந்த போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் இவங்களை போல இந்த நாட்டை ஆக்கிரமித்தவர்கள் பழக்கின ஒரு விடயம், டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்வார்கள். அதாவது பிரித்து ஆளுவது. அந்த முறையில் எங்களை இன்று மொத்தமா இலங்கை என்று பார்த்தால் எங்களை சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்ற வகையில் பிரித்து, அதுக்கு பிறகும் எங்களை நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்று இருக்கும் பொழுது எங்களையும் தமிழ் முஸ்லீம் என்றதை பிரித்து, திருப்பியும் பார்த்தால் தமிழ் மக்கள் என்று பார்த்தால் அதுக்குள்ளே இன்று பல கட்சிகள், இன்று முஸ்லிம் மக்கள் என்று பார்த்தால் முஸ்லிம்களே இன்று பல கட்சிகள். இன்று நாங்கள் அனைவரும் பிரிந்து சிதறடித்து போயிருக்கோம். ஒரு ஒரு சூழல் காண முடியும். முதலாவது என்னை பொறுத்தளவில் நாங்கள் அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்று சேர வேண்டும், அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர வேண்டும், அதுக்கடுத்து அனைத்து தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்று சேர வேண்டும்,
அதுக்கு அடுத்தது நாங்கள் அனைவரும் இலங்கை நாட்டில் பிரஜைகள் என்றவரை நாங்கள் இனி இனத்தொடர்ந்து ஒன்று சேரலாம். நான் இதை ஒரு சுமையாக பார்க்கவில்லை, நான் இதை ஒரு சவாலாகத்தான் உண்மையிலே இதை நாங்கள் எப்படியாவது நாங்கள் அடைய வேண்டும், அடைய முடியும். ஏனென்றால் இன்று எனக்கு உண்மையிலே 30 வயது. இறைவன் விரும்பினால் நான் இன்னும் கூடிய காலம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், நாங்கள் இன்று இந்த ஆரம்பித்திருக்கும் இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயதையில் பயணித்தால் என்னை பொறுத்தளவில் இந்த நாடே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கு முன்பு நாங்கள் அனைவரும் உணர வேண்டிய ஒரு விடயம், இந்த நாட்டில் நாங்கள் இவ்வாறாக அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய கையில் இந்த அரசியல் அதிகாரம் எங்களுடைய இந்த எங்களுடைய இந்த இந்த நிர்வாகத்தை நாங்கள் எங்களுடைய கைவசம் எடுக்காவிட்டால் இன்னும் காலப்போக்கில் நாங்கள் இந்த சிறுபான்மையினத்தை அழிக்கிறதுக்கான செயல்பாடு இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக இன்னும் மிக வேகமாக தீவிரமாக செய்ய வரேண்டால் எங்களை பயன்படுத்தித்தான் இன்று அவங்கள் அரசியல் நடத்துகிறார்கள். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் விடுதலை புலிகளை காட்டி தமிழர்களை அடித்து தமிழர்களை பயன்படுத்தி தேர்தலை வென்றிருந்தார்கள், அரசியல் அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். இன்று தமிழ் மக்கள் பலமிழந்திருக்கும் நேரத்தில் பலமாக இருக்கும் ஒரு சகோதர இனத்தவர்களை தாக்கி அந்த இனத்தை ஒரு ஒரு இனத்தை ஒரு 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 தீவிரவாதிகளாக காட்டி அதை பயன்படுத்தி இன்று மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே இந்த இந்த ஆட்சியை பார்த்தா முழுமையாக சிங்கள தேசியம் அதாவது தீவிரமான சிங்கள போக்கு உள்ள கருத்துக்களை சொல்லித்தான் இந்த அரசாங்கம் உண்மையிலே ஆட்சி வந்தது. அந்த அந்த வகையில் அடுத்தது நாங்கள் இன்றைக்கு சரி நாங்கள் சில நேரம் யோசிக்கலாம், தமிழர்கள் தமிழர்களுக்கு நாங்கள் இன்று தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்று முஸ்லீம் மக்களை சிங்கள அரசாங்கம் தாக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்களை தாக்கட்டும் என்று சொல்லிவிடக்கூடிய அளவில் நான் இல்லை, ஒரு தமிழர் என்ற வகையில் நான் இல்லை. எங்களுடைய தமிழ் சமூகம் அப்படி இருக்காது, இருக்கக்கூடாது. நாங்கள் இன்று என்றால் இன்று நேற்றைய தினம் தமிழர்கள், இன்று இஸ்லாமிய சகோதரர்கள், நாளைய தினம் இன்னொரு சிறுபான்மையினத்தை சேர்த்தது மலையத்து மக்களையோ, ஏதோ ஒரு சிறுபான்மையினத்தை இந்த பிரச்சனை ஆரம்பித்ததே மலையத்து மக்களின் கை வைத்தது அவங்களுடைய அந்த இலங்கையின் வாக்குரிமை இல்லாமாக்கணத்துக்கு பிறகு தங்களுடைய அந்த குடியுரிமை இல்லாமாக்கணத்தால இந்த ஆரம்பித்த அங்க போயிட்டு தமிழ் வடகிழக்கு தமிழ் வந்து இன்று இஸ்லாமியம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது இடையால இடக்கட்பட்ட காலப்பகுதி கிறிஸ்தவ மக்களையும் தாக்கியிருக்கிறார்கள். ஆனா கிறிஸ்தவ மக்கள் கூடிய அளவு சிங்கள சமூகத்தும் இருக்கும் காரணத்தினால் அதில் ஒரு பாதிப்பு இருக்கும் என்றே அவங்க உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒன்று சேருவதை தவிர வேற எந்த வழியும் இல்லை, சிறுபான்மை மக்கள் ஒன்று சேரத்தான் வேணும், அது இந்த காலத்தின் கட்டாய ஒரு தேவை, எங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு கட்டாயமான ஒரு தேவை. கரெக்டா, இந்த இடத்தில் நான் நேரடியாக விடயம் ஒன்றை கேட்கின்றேன். இந்த சிறுபான்மை சமூகம் ஒன்றிணைவது என்று வரும்பொழுது குறிப்பாக இந்த தமிழ் முஸ்லிம் அதாவது நாம் மொழியினால் அடையாளப்படுத்தப்படும் வழக்கம் இலங்கையில் இல்லை துரதிருஷ்டவசமாக. எனவே நாம் தமிழ் முஸ்லீம் என்று கூறும் பொழுது இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றுபவர்கள் வேறு ஒரு தரப்பாகவே இருக்கின்றார்கள். இந்த இடைவெளியை உங்களது பார்வையில நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள், காரணம் என்னவாக இருக்கக்கூடும் இந்த இடைவெளிக்கு? அதாவது தமிழ் முஸ்லீம் என்ற இந்த பிரிவினை, இந்த தமிழ் முஸ்லீம் என்ற பிரிவினை தமிழர்களுக்கு தனியான அரசியல் தரப்பு முஸ்லிம்களுக்கு தனியான அரசியல் தரப்பு என்ற அவசியம் என்ற அந்த நிலை உருவானதன் அடிப்படையை உங்கள் பார்வையில் நீங்கள் எவ்வாறு? என்னை பொறுத்தளவில் அது வந்து தற்பொழுது, ஏனென்றால் கடந்த காலத்தை பற்றி நான் விவசிக்கவோ பேசவோ முடியாது, என்ற நான் பிறந்ததுக்கு முன்பின காலத்தை பற்றி நாங்கள் பேசுவதை விட இன்றைய காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இன்று கிழக்கு மாநிலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர ஏனைய தமிழ் கட்சியில் தங்களுடைய அரசியல் மேடைகளில் தங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் இஸ்லாமோபியா, இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக கதைத்துதான் தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்திருந்தார்கள். மட்டக்களப்புலையும் சரி அம்பாரிலையும் சரி திருவண்ணாமலையில் நாணயக்கன் சம்பந்தன் ஐயா அவர்கள் மட்டும்தான் தமிழ் தரப்பில் போட்டு அவர் அப்படி எந்த நாளும் செய்ய மாட்டார், தமிழ் முஸ்லிம் உறவு வளர வேண்டும் என்றது மிக குறிப்பாக ஒரு அக்கறையுடன் இருக்கின்றனர் அவர். ஆனால் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட தரத்தால் இன்று தமிழ் தரப்பில் போட்டியிட்ட அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக இன்று கிழக்கு மாநிலத்தில் முன்வைக்கும் விமர்சனம் நாங்கள் முஸ்லிம் மக்களோட நல்ல ஒரு உறவை வளர்க்கறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சிருக்கிறோம் என்ற ஒரு விமர்சனத்தை தான் ஏனைய சில தமிழ் தரப்பில் கிழக்கு மாநிலத்தில் வைத்திருந்தார்கள். அதே போல் தான் அது தமிழ் தரப்பில் மட்டுமில்லை சில இஸ்லாமிய தரப்புலையும் அது கடந்த காலத்தில் நடந்தது. என்றால் வெறுமனே ஒரு சில அரசியலுக்காக நாங்கள் சில நாங்கள் பிரிவினை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பொதுவாக எதிரி என்றதை விட எங்களுக்கு பொதுவாக என்று இருக்கும் சவால், எங்களுக்கு சவால் அளிக்கும் நபர் யார் என்றதை நாங்கள் ரெண்டு சமூகமும் நாங்கள் நிச்சயமாக உணர வேண்டும். என்றால் ஒரு இன்று சவாலாக இருக்க சமூகங்கள் இன்று தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்கும் ஒரு விரோதத்தை வளர்த்து விட்டு அதன் பலனடைய முயற்சி இருக்கிறது யார் என்றதை நாங்கள் உணர்ந்தால்
அதுக்குரிய அதீத ஒரு சில சில கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் ரெண்டு சமூகத்துக்கும் இடையே இருக்கலாம். ஆனால் இன்றைய நிலையை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்று நாங்கள் இப்படி இருந்த பயணிக்குமா இருந்தால் இன்னொரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அடையாளமே வடகிழக்கில் இல்லாமல் போய்விடும் என்றது நாங்கள் மனதில் வைத்திருப்போம் என்றால் நான் அன்று கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை ஆளும் கட்சியை சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில நபர்களுடைய ஆதரவாளர்கள் நான் ஒரு வைத்த ஒரு முன்வைத்த ஒரு கோரிக்கை அந்த பிரதேசத்தில் வந்து சில இடங்களில் சில இஸ்லாமிய சகோதரர்கள் அரசாங்கத்தோட சொந்தமான காணியில் ஒரு ஏக்கர் காணி பகுதியில் வீடு திட்டத்தை அமைத்திருந்தால் அதுக்கு பெரிய அளவில் கோஷம் எழுப்பிய அந்த சில பாராளுமன்றமே இன்று அரசாங்கம் 900 குடும்பங்களுக்கு 5-10 ஏக்கர் படி 10,000 ஏக்கர் கொடுக்கும் பொழுது அமைதியாக மௌனமாக இருக்கிறார்கள். மற்ற மாவட்டத்தில் அந்த காணி பறிப்போகும் பொழுது அவங்களுடைய உண்மையிலே தமிழர்களுடைய காணி என்ற அடிப்படையில் அது பறிப்போவதாக இருந்து என்று சொல்லியிருந்தால் இன்று சிங்களவர்கள் காணி அவகரிக்கு போய் செய்யும் பொழுது அவங்களை அதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்க வேண்டும். வெறுமனே ஒரு அரசியலுக்காக அந்த தேர்தல் காலத்தில் பேசிய ஒரு விடயம் மட்டும்தானே தவிர நாங்கள் எங்களுடைய பொதுவாக எங்களுக்கு சவாலாக அரசியல் ரீதியாக சவாலாக இருக்கும் நபர் யார் என்றதை நாங்கள் இனம் கண்டு நாங்கள் அந்த பாதையில் நாங்கள் அதாவது அதை அதை அந்த 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 சவாலானவர்களை வளர விடாமல் எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் வளர வேண்டும் என்றது நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். ஒரு ஆரம்ப புள்ளியாக அதாவது நேற்றைய உங்களது நாடாளுமன்ற உரை ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. இன்று உங்களிடம் பல நூற்றுக்கணக்கான இல்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம் சகோதரர்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும் என்று ஒரு உணர்வு பெருக்கள் இருக்கின்றார்கள். அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, இந்த தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சரியான முறையிலே கொண்டு வருவதற்கு அல்லது வெளியில் எடுத்து செல்வதற்கு தேவையான ஒரு ஆரம்ப புள்ளி தேவைப்பட்டது. உங்களை அந்த ஆரம்ப புள்ளியாக பார்க்கின்றார்கள். எனவே எதிர்காலத்திலும் இத சாணக்கியனிடம் இதே கொள்கையுடனான பயணத்தை நாம் எதிர்பார்க்க முடியுமா? உண்மையிலே நாங்கள் ஆரம்ப புள்ளி என்று சொல்லி நாங்கள் இதை பார்க்கலாம், சிலர் பார்க்கலாம். ஆனா இருந்தாலும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அந்த அந்த நல்லுறவை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கன இடங்களில் நாங்கள் கன விடயங்களில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறோம். சில இடங்களில் நாங்கள் முஸ்லிம் அரசியல் தலைமைத்துவத்திடன் அந்த நாங்கள் நம்பிக்கை வைத்து சில நடத்தும் சில விடயங்களையும் கூட அந்த அந்த தரப்பில் இருந்து சில அரசியல் அதாவது அரசியல் தலைமையர் இது சாதாரண இஸ்லாமிய சகோதரர் மக்களே இல்லை, சில அரசியல் தலைமையர் தங்களுடைய சில அரசியலுக்காக அந்த இடையால் அந்த பாதையை விட்டு சென்று வேறு பாதைக்கு சென்றது காண முடியும். இன்று கூட இன்று இந்த இந்த 20-ஆம் திருத்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ரெண்டு பிரதானமான கட்சியிலே சேர்ந்தவர்கள் அந்த இடத்தில் அந்த 20-ஆம் திருத்த சட்டத்துக்கு அவங்க ஆதரவு வழங்காமல் இருந்திருந்தால் சில நேரம் இன்று நாடில் நிலைமை வித்தியாசமாக இருந்திருக்கு. அந்த 20-ஆம் திருத்த சட்டம் தோக்கடிக்கப்பட்டிருந்தால் உண்மையிலே அந்த இந்த நாட்டை ஆளும் குடும்பத்தினுக்குள்ளே கணக்குழப்பங்கள் வந்திருக்கு. இந்த இன்று இவ்வளோ ஒரு அதிகாரம் அவங்களுடைய கைவசம் போயிருக்காது. அதே நேரத்தில் நான் மட்டும் இல்லை, எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சியின் ஊடக பேச்சாளர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் கூட இந்த ஜனாசா அடக்கம் செய்யும் வழக்கில் இலவசமாக அவரும் அந்த ஒரு ஆஜராகியிருந்தார். அந்த வகையில் நான் மட்டுமல்ல நாங்கள் என்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் நடந்த அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக நடந்த அந்த அநீதிக்கு எதிராக அதிகூடிய அளவில் குரல் கொடுத்தவர், பாராளுமன்றத்திலும் கூட குரல் கொடுத்தவர். அந்த வகையில் நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு ஆரம்ப ஆனால் நான் நினைக்கின்றேன் இது ஒரு நேற்றைய தினம் நடந்தது கூடிய அளவு சமூக வலைதளங்களின் ஊடாக ஒரு பதியப்பட்டதினால் இதை கூட ஆனால் இருந்தாலும் எது ஆரம்ப புள்ளி என்றது அவசியம் இல்லை. எங்களுக்கு எனக்கு தேவை நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்றதான் என்னுடைய கடந்த காலங்களிலே இதற்கு பங்களித்தவர்களின் பங்களிப்புகளை அல்லது வகிபாகத்தினை நாம் நிராகரிக்க முடியாது. அது உங்களுடைய பெருந்தன்மையும் கூட அதனை நினைவுபடுத்திக் கொள்வது இது ஒரு நல தலைவரின் லட்சணமும் கூட. அதே போன்று இந்த இடத்திலே முஸ்லிம் தரப்பில் இருந்து அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்யக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு முஸ்லிம் அரசியல் தரப்பில் இருந்து ஒரு போதிய அளவான ஒற்றுமை அப்படி இல்லை என்று சொன்னால் உடன்பாட்டை காண முடிகிறதா அல்லது முடியாமல் இருக்கிறது, அதற்கான தடை என்னவாக இருக்கிறது?
குறிப்பாக நான் நினைக்கின்றேன், அது ஒரு இரண்டு சமூக அரசியல்வாதிகள் மற்றும் இரண்டு சமூகத்திலும் இருக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகளும் தான். என்றால் சில நேரங்களில் வந்து இங்குடைய மக்களும் முழுமையாக அபிவிருத்தி மட்டும்தான் வேணும் என்றது கடந்த காலத்தில் சில நேரத்தில் சில இடங்களில் தங்களுடைய அந்த செயல்பாடுகளாக காட்டியிருக்கலாம். ஆனால் நான் எப்பொழுதும் சொல்வது ஒரு முழுமையான அபிவிருத்தி என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் உரிமையுடன் வரும் ஒரு அபிவிருத்தி மட்டும்தான். உதாரணத்துக்கு நான் இருக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு என்னுடைய அந்த ஒப்பம் என்னுடைய பேரில் இல்லாவிட்டால் இந்த வீட்டுக்கு ஒரு பெறுமதி இல்லாமல் இருக்கும் என்றால் நான் அந்த வீட்டை தூக்கி கொண்டு இன்னொரு இடத்தில் வைக்க முடியாது. அதே போலத்தான் இன்று எங்களுடைய வடகிழக்கிலே இருக்கும் அபிவிருத்தி இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் குறிப்பாக கிழக்கு மாதிரி இருக்கும் சில மயிலத்த மடு மாதவனை வட்டமடு ஒன்றை இந்த சில மேச்சத்தர பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மேச்சத்தர காணிகளை கூட இன்று எங்களிடமிருந்து பறித்தால் மாடு இருக்கு, மாடு மேயிறதுக்கு காணி இல்லை. நாங்கள் அபிவிருத்தி என்ற வகையில் வாழ்வாதார திட்டம் என்ற வகையில் அரசாங்கம் ஒரு குடும்பத்துக்கு 100 மாடு கொடுத்தா அந்த மாடை மேய்க்கிறதுக்கு காணி வேணும். அந்த காணியங்கிற பறிச்சு போட்டு மாடை கொடுத்தால் மாடு கொடுக்கவே இல்லை, அது பரம்பரை பரம்பரையாக வைத்திருந்த மாடு இருந்தாலும் ஒரு உதாரணமா அபிவிருத்தி என்ற வகையில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அரசாங்கம் காணியை கொடுத்த மாடை கொடுத்தா கூட அந்த காணியில் ஒரு மாடு மேய்கிறதுக்கான ஒரு காணி இல்லாமட்டால் அது பிரயோசனம் இல்லாமடும். அந்த வகையில் கடந்த காலத்திலும் கூட இன்றைய நிலையில் கூட ஒரு சில மக்களுடைய வேண்டுகோள், அதாவது நாங்களும் சில இடங்களில் ஒரு எங்களுடைய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றால் இன்று ஒரு வேலை வாய்ப்பை எடுக்கிறதுக்காக இல்லாட்டி இன்று ஒரு கான்கிரீட் பாதை எடுக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமையை விட்டு கொடுத்தால் காலப்போக்கில் எங்களுடைய கான்கிரீட் பாதை இருக்கும் வீடு இருக்கும், ஆனால் எங்கள் இந்த நாட்டில் எங்களை அடக்கம் செய்யறதுக்கான உரிமை கூட இல்லாமல் போய் விட்டிருக்கின்றது இன்று எங்களுடைய சமூகங்கள் உணர வேண்டும். கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளை மட்டும் நாங்கள் விரல் நீட்டுவது தவறு என்று நான் நினைக்கின்றேன். என்றால் அரசியல்வாதிகளும் செயல்படுவது தங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளையுடைய அந்த மக்கள் அதுக்கு தான் மக்கள் வாக்களித்திருவார்கள். ஒரு இடங்களில் வந்து நாங்கள் சிலர் வந்து தங்களுடைய அரசியலுக்காக கூட மக்களை வழிநடத்துறதில் சில தவறுகள் இருந்திருக்கலாமா என்ற கேள்வி இருக்கு. ஆனால் கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி நாங்கள் அரசி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை என்றது நான் நம்பினால் அது இனி நாங்கள் மாற்ற முடியாது. நாங்கள் இன்று 2020 பன்னெண்டாம் மாசம் 6ஆம் தேதி பின்னேரம் 3:30 எங்களுக்கு இலங்கையில அந்த வகையில் நாங்கள் இன்றையிலிருந்து இனி நடக்க போறதை எப்படி நாங்கள் செய்யலாம் என்றதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்றால் நாங்கள் கடந்த காலத்தில் நடந்தது அதை அப்படி செய்திருக்கலாம், இது இப்படி செய்திருக்கலாம் நாங்கள் கலைக்கலாம். ஆனால் அந்த காலப்பகுதியில் அவங்க எடுத்த சில தீர்மானங்களுக்கு சில பின்னணி, அது இன்றைய காலப்பகுதியில் பார்த்தால் எங்களுக்கு அதுக்குரிய அந்த காரணம் என்னன்றது தெரியாம இருக்கலாம். சில நேரம் 2010 எடுத்த ஒரு முடிவு அந்த நேரத்துக்கு அது பொருத்தமான ஒரு முடிவா இருக்கலாம். ஆனா இன்றைய நிலைக்கு அது ஒரு நாங்கள் விமர்சிக்கக்கூடிய அந்த வகையில் நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியோ நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கலாம். ஆங்கிலேஜ் லெட் ஸ்டார்ட் ஓ நியூ, ஒரு புது புது பக்கத்தில் நாங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். அதை நாங்கள் இன்று இருந்து ஆரம்பிப்போம். எவ்வகையான திட்டங்களை அல்லது அடிப்படையில் மக்களிடம் ஒரு மாற்றம் வர வேண்டும், எவ்வகையான மாற்றங்களை நீங்கள் மக்களிடம் எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே மக்களிடம் எதிர்பார்க்கலாம். உண்மையிலே அரசியல் காலத்தில் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியலுக்காக சொல்லும் பொய்களை உண்மையிலே நம்புவது ஒரு மனவேதனைக்கான ஒரு விடயம். ஏனென்றால் குறிப்பா என்னை பற்றி கூட சொல்லாத விமர்சனங்கள் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் இதை பார்க்கும் சிலர் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். என்னை பற்றி கூட பலத்த விமர்சனங்கள், நான் இந்த அரசாங்கத்தின் ஒரு செல்ல பிள்ளையாக மாறி நான் வென்றதுக்கு பிற்பாடு அரசாங்கத்தில் நினைவுகள் கூட சில விடயங்களை சொன்னார். ஆனால் இதெல்லாம் சொல்லும் நபர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். மக்களும் கூட நாங்கள் முதலாவது நாங்கள் உறுதியாக மனதில் நாங்கள் பதிய வேண்டிய விடயம் எங்களுக்கு எவ்வளவு தூரம் எங்களுடைய எங்களுடைய இனத்தினுடைய அந்த உரிமை முக்கியம் என்றது நாங்கள் முதல் உணர வேண்டும். நாங்கள் கஷ்டம்தான். ஏனென்றால் எந்த இன்றைக்கு தமிழ் சமூகம் ஏன் இன்னும் இன்று கிழக்கு மாநிலத்தில் கிட்டத்தட்ட எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதியும் அதாவது எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு எதிராக எங்களுடைய உரிமை போராட்டத்துக்கு எதிராக அரசியல்வாதிகள் முன்னெடுக்கும் ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் ஒருபடியும் இஸ்லாமிய சகோதரருடைய பிரதேசத்தை பாருங்கள் எப்படி அபிவிருத்தி அடைந்திருக்கு, தமிழருடைய பிரதேசத்தை பாருங்கள் எப்படி அபிவிருத்தி அடையாமல் இருக்கு. ஆனால் இன்று கூட தமிழ் மக்கள் இந்த நாட்டில் நாங்கள் 72 பிறகு கூட இந்த நாடு எங்களுக்கும் சொந்தம் என்று சொல்ற அளவில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்று அபிவிருத்தி இருக்கு இஸ்லாமிய சகோதரருக்கு, ஆனால் இன்று அந்த ஒரு இறுதி சடங்கை செய்யறதுக்கான உரிமை கூட இல்லாமல் இருக்கு. இந்த கட்டடங்களில் இது என்ன பிரியோசனம்? அதாவது இஸ்லாமிய மதத்தை எனக்கு பெரிய அளவில் தெரியாது, ஆனால் குறிப்பாக அதில் செய்வது நல்ல காரியங்கள் செய்தால் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போகலாம் என்றது தான் நான் நினைக்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது கூட தீமைகள் செய்யாமல் நன்மைகள் செய்ய வேண்டும். நீங்க எவ்வளவு தூரம் நன்மை செய்தாலும்
இப்படியான சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதில் பாதிப்பு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இன்று அபிவிருத்தி இருக்கு, உரிமை இல்லை. ஆனால் தமிழ் மக்களை பார்த்தால் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு தனியாக நாங்கள் அபிவிருத்தி கேட்கல. தமிழ் பேசும் மக்கள் என்றுதான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக இந்த உரிமை போராட்டத்தில் முன்னெடுத்து கொண்டு போ, அது ரெண்டு சமூகங்களுக்கும் தான். ஆனால் இந்த சில விமர்சனங்களை முன்வைத்து அரசியல் நடத்துவார்கள். நானும் என்னுடைய காது கேட்டு அறிந்திருக்கேன், இப்படி செய்தால் இப்படி நடக்கும், இப்படி செய்தால் இப்படி நடக்கும், அந்த வகையில் நாங்கள் இவங்களை எதிர்க்க வேண்டும். இதெல்லாம் நான் சிங்களவர்களுக்கு சொன்னது போலதான். இன்று சிங்கள அரசாங்கங்கள் தமிழ் முஸ்லிம் மக்களை காட்டி சிங்களவருடைய வாக்கை அதிகரிக்கிறதுக்கு பொய்யான வதந்திகளை பிரசரிப்பது போல, ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் இஸ்லாமிய சகோதரர்களை காட்டி பொய்யை சொல்லி வாக்கை அதிகரிக்கிறார்கள். ஒரு சில இஸ்லாமிய அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை காட்டி பொய்யை சொல்லி வாக்கு வாங்கி அதிகரிக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் மக்கள் தெளிவடைய வேண்டும் என்றதான் நான் சொல்ல முடியும். நல்ல, இன்னும் ஒரு ஆழமான ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். இது தொடர்பிலே புலம்பெயர்ந்த மண்ணிலே, குறிப்பாக ஐரோப்பிய மண்ணிலே பலர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இணக்கப்பாட்டை கொண்டு வருவதற்கு. பொதுவாக இந்த இலங்கையிலே தமிழ் முஸ்லிம் என்ற பிரிவினையின் அடிப்படை இஸ்லாமிய சமூகத்தின் தனித்துவம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காரணத்தினால், அல்லது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்திலே அந்த இஸ்லாமிய சமூகத்தின் தனித்துவத்தினை நிராகரிக்க அப்படியும் இல்லை என்று சொன்னால் அதனை ஏற்று முன் செல்வதற்கு முன்வராத ஒரு சூழ்நிலை இருந்ததனால் அங்கிருந்து அது ஆரம்பமானது. தற்போது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் தெளிவாக இருக்கின்றது இருப்பதாக கூறுகின்றீர்கள். இஸ்லாமிய சமூகம், அதாவது தமிழ் பேசும் மக்களாக நாம் ஒன்றிணையும் போது இந்த இஸ்லாமிய சமூகத்தின் தனித்துவத்தை ஏற்றுக்கொள்வது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பகிரங்கமாக எதையாவது சொல்ல முடியுமா, அல்லது அது சார்பாக உங்களால் சொல்ல முடியுமா? உண்மையிலே என்னை பொறுத்தளவில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் இலங்கை தமிழரசு கட்சியினுடாகவும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் எக்ஸ்பீரியன்ஸ் என்றதை விட அந்த அங்கத்துவம் பெற்றதிலே கூட ஆகக்குறைய காலம் கச்சியோட பயணித்தது நான் தான். என்னுடைய வயதும் சரி, நான் கட்சியிலும் சரி, அதே நேரத்தில் எங்களுடைய கட்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னால் அதுக்கு டெலோ பிளாட் இலங்கை தமிழரசு கட்சின்னு மூன்று கட்சிகள் இருக்கு. மூன்று கட்சிக்கு மூன்று தலைவர் இருக்கிறாங்க இலங்கை தமிழரசு கட்சி, அதுக்கு அவங்களுக்கு மேல சம்பந்தம் ஐயா இருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக என்னென்னா நான் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு புது அரசியல் வரைவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் எங்களுடைய கட்சி சார்பாக நான் கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லலாம், என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை. ஏனென்றால் நிச்சயமாக நான் ஒருவடையும் நிச்சயமாக எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமிய சகோதரர்களுடைய அந்த அரசியல் உரிமையை நாங்கள், அதாவது இன்று சிங்கள மக்கள்கிட்டிருந்து நாங்கள் பாதிக்கப்படும் பொழுது நாங்கள் திருப்பி இன்னொரு சமூகத்தை பாதிக்க வைப்போம் என்றது நான் நம்பவில்லை. நாங்கள் ஒரு பெரும்பான்மையினத்திலிருந்து பாதிக்கப்படும் ஒரு சிறுபான்மையினம் இன்னொரு இனத்துக்கு எதிராக நாங்கள், அந்த காரணத்தினால் தான் இன்று கூட நாங்கள் ஈஸ்டர் குழுவில் நடந்து கூட அது தவறு, முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடந்து அந்த அது அநீதி தவறுன்றதை நாங்கள் பகிரங்கமாக சொன்ன ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டம். என்றால் எங்களுக்கு தெரியும் அதனுடைய வழி, எங்களுடைய இனத்துக்கு தெரியும். அப்ப அந்த வகையில் எந்த ஒரு இடத்திலும் கூட நாங்கள் ஒரு இன்னொரு இனத்தை ஒரு அடக்க முறைக்குள் வைத்திருந்து நாங்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனை நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் பேசி நாங்கள் எங்களுடைய தமிழ் முஸ்லிம் தரப்பில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றதை பேச வேண்டும், தமிழ் தரப்பில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கின்றதை பேசணும். பேசி நாங்கள் முதல் நாங்கள் ஒரு இணக்கப்பாடுக்குள் வர வேண்டும். நாங்கள் ஒற்றுமையாக வடகிழக்கு நாங்கள் வாழ தயார் என்ற நிலைக்கு நாங்கள் ஒற்றுமையாக வர வேண்டும். அப்படி வராம விட்டால் வடகிழக்குல இன்னொரு 100 வருடத்துக்கு பிறகு நாங்கள் விரும்பினாலும் நாங்கள் இன்னொரு சமூகத்தோட வடகிழக்குலேயும் இன்னொரு சமூகத்துக்கு அடிமையாகத்தான் நாங்கள் வாழ வேண்டிய சூழல் அமையும். அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக பேசி தீர்க்க முடியாத எந்த ஒரு விடயமும் இல்லை. என்றால் நாங்கள் ஒரு இறக்கப்பாடுக்குள் வந்து நாங்கள் பயணிக்கலாமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் சாதிக்க முடியும். எந்த ஒரு இடத்திலும் கூட நாங்கள் ஒரு ஒரு நாளும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னொரு சமூகத்தை அடக்க முறைக்குள் வைத்திருந்து அடக்கி வாழ வேணும் என்றது என்னுடைய சிந்தனை இல்லை. நிச்சயமாக, நன்றி அந்த விளக்கத்துக்கு. இங்கே நாம் குறிப்பாக ஒரு விடயம் என்னவென்றால் இலங்கையிலே முஸ்லிம்கள் பறந்து வாழ்கின்றார்கள், கிழக்கு மாகாணத்திலே செறிந்து வாழ்கின்றார்கள். ஆனால் இலங்கை, ஒட்டுமொத்த இலங்கை என்று வரும் பொழுது முஸ்லிம்கள் பறந்து வாழ்கின்றார்கள். 20 லட்சம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே ஒரு பகுதியினர் கிழக்கிலே செறிந்து வாழ்ந்தாலும் கூட ஏனைய இடங்களிலே பறந்து வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த தமிழ் அரசியல் என்று வரும் பொழுது நான் இதுவரை அவதானித்த ஒரு குறைபாடுகளுள் ஒன்றுதான்
பொதுவாகவே கிழக்கில் அல்லது வடக்கில் உள்ள அரசியல் சூழ்நிலையை வைத்துதான் இந்த முஸ்லிம்களுடனான உறவு என்பது தீர்மானிக்கப்படுகின்றது, அல்லது அந்த அரசியல் தொடர்பாடல் கூட தீர்மானிக்கப்படுகின்றது. இதற்கு வெளியில் வரக்கூடிய பல்வேறு காலகட்டங்கள் இருந்தாலும் கூட அவை இதுவரை சாத்தியமானதாக அல்லது ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததாக காணவில்லை. ஆனால் நீங்கள் மும்மொழியிலும் ஒரு தேர்ச்சி பெற்ற நபராக இருக்கின்றீர்கள், அதனை வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள். பரவலாக உங்களுக்கு இந்த இலங்கையின் பூகோளவியல் விடயங்கள் கூட நன்றாக தெரிகின்றது. எவ்வாறு இந்த விடயத்தை நாம் முறியடிக்கலாம்? உண்மையிலே அதை நாங்கள் நானே உங்களுடைய கேள்வியின் கருத்து என்றால், அந்த முஸ்லிம் தமிழ் உறவை பற்றி பேசும் பொழுது நாங்கள் வடகிழக்கில் இருக்கும் முஸ்லிம் தமிழ் உறவை தான் பேசுறோம். ஏனைய மாவட்டங்களில் இருக்கும் அந்த முஸ்லிம் தமிழரை கூட வடகிழக்கை மையமாக வைத்துதான் பேசுறோம் என்றுதான் உங்களுடைய கேள்வி நினைக்கிறேன். என்று சொன்னால், இது நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், தமிழர்களும் முஸ்லிம்களும் வந்து வடகிழக்கு வெளியே வாழும் தமிழரும் முஸ்லிம்களும் குறிப்பாக பாதுகாப்பு இல்லாத நிலையை தான் வாழ்றாங்க. அலுத்கமையை பார்த்தீங்கன்னா, தர்கா டவுனை பார்த்தீங்கன்னா அது ஒரு உதாரணம். திகன பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு உதாரணம். 83 ஆம் ஆண்டு கலவரத்தில் கொழும்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு உதாரணம். இதுவாயில் நாங்கள் மேலே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இல்லை, ரத்னபுரி மாவட்டத்தில் 100,000 மேல் அதிகமான தமிழ் வாக்கள் இருக்கு, தமிழ் பிரதிநிதி இல்லை. காலையில் கூட 20-30,000 தமிழ் வாக்கள் இருக்கான, தமிழ் பிரதிநிதி இல்லை. நாங்கள் அந்த பிரதேசங்களில் வந்து தமிழ் ஒரு எங்களுடைய அந்த பிரதேசங்களில் வாழும் தமிழ் முஸ்லிம் உறவுகள் வந்து பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உண்மையிலே எல்லா பிரதேசங்களையும் இருக்கும் தமிழ், அதாவது கொழும்பில் இருந்து கொண்டு ஒரு தமிழர் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி பேசினார், நீங்கள் வெளியேறி தமிழ் தேசியத்தை நாடுக்கு போக முடியாது, இங்கு தமிழ் தேசிய நாடு என்று சொல்லி தமிழருடைய தமிழர் ஆளும் பிரதேசம் என்று சொல்லி சொல்றது ஒரு இடம் இல்லை. இங்க போறது 83 ஆம் ஆண்டு நடந்த நேரத்தில் இங்கே இருந்து விரட்டி அடித்த நேரம் அவர்கள் வடகிழக்கு போன வரலாறு இன்று அந்த சூழல் கூட இல்லை. அந்த வகையில் அதை நாங்கள் ஒரு ராஜதந்திரமாக கையாள வேண்டிய ஒரு விடயம். வடக்கும் கிழக்கிலும் தான் நாங்கள் பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் வாழும் பிரதேசம். அந்த பிரதேசத்து மக்களுக்கு அதுக்கு பிறகு எங்களுடைய அரசியல் தீர்வு கிடைத்தா பிறகு உண்மையிலே ஏனைய பிரதேசங்கள் இருக்கும் தமிழ் முஸ்லிம் மக்கள் அந்த பிரதேசத்துக்கு வந்து வாழ விரும்பினால் அது இன்னொரு அது நாங்கள் எப்பொழுதும் மேற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த அரசியல் தீர்வை பற்றி பேசும் பொழுது நாங்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் வடகிழக்கு வெளியே வாழும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றால், அவங்க எந்த நேரத்திலும் பாதிப்புக்குள்ள நேரடியான பாதிப்புக்குள் போகக்கூடிய ஒரு சூழலில் தான் வாழ்றாங்க. அதையும் காரணத்தினால்தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நெக்கன் 80 ஆம் ஆண்டு காலப்பகுதி 70 கடைசி ஆரம்ப 80 ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆறுமுகம் தொண்டமானவர்களுடைய அந்த சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள் மலைய தமிழர்களுக்கு சொன்ன தங்களுடைய போராட்டம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். தமிழ் ஒரு தமிழ் ஈழம் என்ற கோரிக்கை இருந்து அவர் வெளியேறி போனதுக்கான காரணம் அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக. என்ற முரளியா பதுல போல மாவட்டங்களில் அவங்க சுத்தி சிங்கள மக்களை சுத்தி தனிய நடுவில் வாழும் ஒரு இனமாக தான் இருந்தவர். அந்த வகையில் தான் அதில் இருந்து வெளியேறினார் என்றது வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிஞ்சவர் விடயம். இந்த வகையில் இந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பாதுகாப்பை கருதி நாங்கள் சில விடயங்கள் நாங்கள் ராஜதந்திர நகர்வுகள் தான் செய்ய முடியும். அதனை நாம் பரந்த அளவிலே ஒரு அனைத்து சமூகங்களுடனுமான தொடர்பை பேணி அவர்களுடைய அபிலாஷைகளுக்கும் ஒரு மதிப்பளித்து ஒரு சம அளவிலான ஒரு ஒற்றை பாதையை தேர்வு செய்து அல்லது ஒரு முற்போக்கான சிந்தனையை இந்த மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கு எந்த வகையான பங்களிப்பு முஸ்லிம் சமூகத்திடமிருந்து தேவைப்படுகிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? திருப்பி அந்த கேள்வியை கேட்க முடியுமா? எனக்கு இடையால் கொஞ்சம் இந்த முற்போக்கான சிந்தனையை சமூகத்தின் மத்தியிலே விதைப்பதற்கு, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலே விதைப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? யாருடைய பங்களிப்பு தேவை என்று எதிர்பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தளவில் அது விதைக்க வேண்டிய ஒரு விடயம் இல்லை, அது ஏற்கனவே விதைக்கப்பட்ட ஒரு விடயம். அது நிச்சயமாக அனைத்து பிரதேசங்களும் உள்ள ஒரு விடயம். அந்த அதை இன்று இந்த அரசாங்கம் தண்ணியை ஊற்றி வளர்த்து விடுகிறது. நாங்கள் தமிழ் இன்று முஸ்லிம் மக்கள் இஸ்லாமிய மக்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டில் சமத்துவம் இல்லை என்றால் ஒரு சில இடங்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் இந்த நாட்டில் சமத்துவமான பிரஜைகளாக தானே வாழ்றோம், எங்களுக்கு என்ன குறை இருக்குன்றதை சிந்தித்தவர்கள் இன்று உணர்றார்கள் நாங்கள் சமத்துவமாக இல்லை, எந்த நேரத்திலும் இங்கு நாங்கள் ஒரு ஆபத்தான நிலையில் தான் வாழ முடியும், நாளை இன்னொரு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இருந்தால் இன்னொரு போலியான ஒரு நாடகத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களத்துக்காக வந்தப்பெத்தி, அதாவது அந்த
பிள்ளைகள் பெறுவதற்கான அந்த தடை வரும் அப்படியான மாத்திரையை வைத்து கூட அரசியல் நடத்தின ஒரு சில அரசாங்கங்கள் இருக்கு. எந்த அரசாங்கம் சொல்லவில்லை, அரசாங்கங்கள் அது தமிழ் முஸ்லீம் இல்லாத அரசாங்கங்கள். ஒரு மருத்துவரை வைத்துக் கொண்டு எனக்கு உண்மையிலே அந்த விடயங்கள் தொடர்பாக எனக்கு அதுல அது வழக்கு போகுதா என்னன்னு தெரியாது. நான் பார்த்தேன் அது ஒரு மருத்துவ வைத்தியரை வைத்து அவர் சில தப்பான தவறானதுகள் செய்தேன்னு சொல்லி கூட ஒரு சில காலபாதி அது உண்மையா அரசியல் அனுப்புறது தெரியாது. ஆனால் மிக இலகுவாக நான் அன்றே பார்த்தேன் மாவனல்ல பிரதேசத்தில் ஒரு தொல்பொருள் திணைக்கழகத்துக்கு நினைக்கிற தேவனகல் தேவனகல் என்ற பிரதேசத்தில் அதில் வந்து அதில் குறிப்பாக அந்த ஹிரு செய்தி என்ற தொலைக்காட்சி அதில் சொன்ன விடயம் என்னன்னா முஸ்லிம் ஜாதிக்கையின் அல்லங்கின்னு அது சொல்லிருக்கலாம் தானே. மக்கள் வந்து தொல்பொருள் வந்து இது வடகிழக்கு முழுவதும் இல்லை இலங்கை முழுவதும் தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லி இந்த அடையாளப்படுத்தும் இடங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த ஹிரு தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொன்ன விடயம் என்ன, முஸ்லிம் ஜாதிக்கை நவித் மே பிரதேச அல்லாங்க. அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காணியை கூட அந்த பிக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிக்கு தூண்டும் வகையில் தான் நடந்து கொண்டார். அந்த அந்த காணொலியை பார்த்தால் அந்த எங்களுக்கு தெரியும் மட்டகல மாவட்டத்தில் அவரே சண்டியோ என்று கேட்டார். அதுதான் அம்பிட்டியே சுமன்ரத்ன தேர்தல் சொல்லி மட்டகல மாவட்டத்தில் ஒரு பிக்கு இருக்கிறார். அவர் கூட அப்படித்தான் வந்த அவருக்கு அவருக்கு அதாவது அவங்களுடைய தேவை நாங்கள் அவங்கள் மீது கை வைக்க வேண்டும், அதை எடுத்து படம் எடுக்க வேண்டும், அதை முகநூலிலே போட வேண்டும். இப்ப இன்று பார்த்தா மினுவாங்குட என்ற பிரதேசத்தில் நான் பார்த்தேன். முதல் நான் கொழும்புக்கு வரும் பொழுது எப்பவும் அவரது ரெண்டு சந்தில் ரெண்டு கடைகள் இருக்கு. அந்த இரவு நேரத்தில் கூட அதில் சாப்பாடு இருக்கும், அது பயாசோ ஏதோ ஒன்று பேர் இருந்தது. இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகு அதுல பக்கத்துல பார்த்தா சிங்கள கடை என்று கடை ஒன்று போட்டு சாணக்கியன் அவர்களுடைய தொடர்பு மீண்டும் அறிந்து உள்ளது. அவர் இணைந்து கொள்வார் என்று நம்பவும் வருது. இணைய இணைப்பு அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இணைய இணைப்பு காரணமாக இந்த இடையூறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோடு இணைந்திருக்கின்றோம். இதோ இந்த வேளையில் அவர் மீண்டும் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். கூறுங்கள் மினுவாங்குட சம்பவம் பற்றி கூறிக்கொண்டிருந்தீர்கள். கூட இந்த ஈஸ்டர் குடிப்புக்கு முதல் ஃபயாஸ் என்ற பெயரில் நான் ரெண்டு அந்த இரவு நேரத்தில் உணவு இருக்கும் ரெண்டு கடைகள் நான் போன வாரம் வரும் பொழுது பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ஒரு சிங்கள கடை என்று சொல்லி ஒரு பெயர் பலகை போன்ற ஒரு கடை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ தூரம் இதை பயன்படுத்தி அரசியல் செய்கிறாங்கன்றது உண்மையிலே கவலையாக இருக்கு. இதுதான் உணர வேண்டும். நான் சொன்னது போல நாங்கள் இதை விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த விதை இருக்கு. இன்று இந்த நாங்கள் உணர வேண்டிய விஷயம் நாங்கள் எப்பொழுதும் நாளைய தினம் உதாரணத்துக்கு என்னை பொறுத்தளவில் இன்று இந்த நான் நேற்றினுடைய பாராளுமன்ற உரையின் சொன்னது போல இந்த இந்த அரசாங்கத்தின் ஏழாமைக்காக சில விஷயங்களை வந்து செய்யும் விஷயங்கள் தான் இந்த கூடிய சிறுபான்மையினத்துக்கு எதிராக சொல்லும் முடியுங்கள். அந்த வகையில் இனி நாளைய தினம் கூட ஏதோ ஒரு தேவைக்காக எந்த இனத்தை தாங்கள் பயன்படுத்தலாம் என்றதை ஒரு அறைக்குள் இருந்து இன்று தமிழர்களின் கைவைப்புமா இஸ்லாமியின் கைவைப்புமா இல்லாரு கிறிஸ்தவரின் கைவைப்புமா மலையத்தமிழின் கைவைப்புமா என்று சிந்தித்து தங்களுடைய அரசியலுக்கு கூடிய பங்களிப்பு கூடிய ஒரு பலமாக எந்த இனத்தின் கை வைத்தால் இருக்குமோ அந்த இனத்தின் மீது கை வைப்பார்கள். அப்ப இதை நாங்கள் உணர்ந்தாலே வேற இது உணர்வது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டிய முடியும். இதுக்கு நான் குறிப்பாக சொல்றேன் என்ற இன்று தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரம் அதிகாரம்னு நாங்கள் சொல்ற விடையும் நிறைய இளைஞர்களே தெரியாது. இந்த அரசியல் அதிகாரம் நாங்கள் கேட்கிற விடையும் என்னென்று தெரியாது. இன்று இந்த மாகாண சபை முறை என்றது இருக்கு. இந்த மாகாண சபை முறை ஏன் உருவாக்கப்பட்டது, மாகாண சபை முறையினூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறது என்ன, மாகாண சபை முறை மட்டும்தானே நாங்கள் எதிர்பார்க்கிறது, மாகாண சபை முறையினூடாக கிடைக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் என்ன, நாங்கள் இதை வைத்து எப்படி எங்களுடைய இனத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்றது கூட இன்று தமிழ் முஸ்லிம் சிங்கள ஒருவருக்கும் கூடிய அளவு தெரியாது. இளைஞர்களுக்கு புரியும் வகையில் அந்த விடயத்தில் நாங்கள் சொல்லவில்லை. இன்று கூட சில தமிழ் இதை பார்க்கும் ஒரு சில சகோதரங்கள் நினைக்கலாம் நான் அரசியல் உரிமை சொன்னா தனி நாடு ஒன்று தார எடுக்க போறோம் என்று சொல்றது கூட நினைக்கலாம். ஏன்னா அந்த என்னுடைய ஒரு சில இளைஞருடைய அந்த அரசியலில் அந்த இருக்கும் ஆர்வம் வந்து குறைவாக இருக்கலாம். நாங்கள் சொல்லுவது ஒரு இலங்கைக்குள் அதாவது இந்த நாட்டை பிரிக்காமல் இலங்கைக்குள் எங்களுடைய நாங்கள் எங்களை ஆள் அதாவது நாங்கள் சம உரிமை தமிழ் பேசும் இல்ல தமிழ் பேசும் மக்கள் இந்த அந்த பிரதேசத்தில் இருக்கும் அரசியலை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இருக்கும் ஒரு நிர்வாகம் தான் எங்களுக்கு தேவை. இந்த பாராளுமன்றத்தை பார்த்தால் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் நினைக்கிறேன் சிறுபான்மையினத்தை சேர்ந்தது ஒரு 50க்குள் தான் நாங்கள் இருப்போம். எல்லாம் தமிழ் முஸ்லீம் மலைய தமிழ் எல்லாம் சேர்த்தால் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அனைவரையும் சேர்த்தால் ஒரு 50க்குள் தான் இருப்போம்.
அப்ப ஒரு நாட்டில் ஒரு சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு சாதாரண ஒரு சின்ன ஒரு சட்டத்தை கூட அமல்படுத்துறதுக்கு 113 பேருடைய வாக்கு தேவை. என்ன 225 113 பேர் ஆதரித்த ஒரு சட்டம் சட்டமாக வரும். அதுக்கு இங்கு எங்களுக்கு நிச்சயம் ஒரு 63 பேர் எங்களுக்கு இல்லை, 50 பேர் தான். நாங்கள் எல்லாரும் உண்டாச்சுதான், 50 பேர் தான். ஆனால் நான் சொல்லும், நான் ஒரு மிக சரளமான மொழியில் சொல்றதா இருந்தால், நாங்கள் சொல்லும் இந்த வடகிழக்கு கிடைக்கும் இந்த ஒரு அரசியல் நிர்வாகமும் இந்த அரசியல் உரிமையினூட அரசியல் ஒரு அதிகாரத்தினூடாக நாங்கள் 80% நாங்களா தான் இருப்போம். 80% ஏனென்றால் நாங்கள் அந்த எல்லை நிர்ணயங்கள் செய்யும் பொழுது எவ்வாறு செய்ய போறோம் என்று தெரியாது. அந்த நேரத்தில் சில நேரம் என்ற வடகிழக்கிலேயும் கூட சில பிரதேசங்களில் இன்றைக்கு சிங்கள குடியேற்ற கிராமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களை முழுமையாக நாங்கள் இல்லாத ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதா இல்ல நிர்ணயம் கூட தெரியாது. ஏன்னா புது அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படப்போகும் காலப்பகுதி எதுவும் நாங்கள் ஆசைப்படலாம். நாங்கள் எதுக்கு மாற்றப்படலாம் என்ற அரசாங்கமே சொல்லுறது. நாங்க இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு புது அரசியல் அமைப்பு உருவாக நாங்கள் ஆசை எங்களுடைய ஆசையை சொல்லலாம். அந்த ஆசையை அவங்க தாரதுக்கும் தராது. இது அவங்களுடைய நாடு அல்ல, இது எங்களுக்கும் சொந்தமான நாடு என்பதை நாங்கள் உணர வேண்டும். உறுதியாக இது ஏதோ நாங்கள் வந்து இன்று எங்களுடைய துரதிருஷ்டவசமாக பிரித்தானியர் இந்த நாட்டை விட்டு பிரிந்து போகும் பொழுது அவங்களுடைய கையில் பெரும்பான்மையினத்தின் கையில் மொத்தமாக ஒரு நாடாக கொடுத்து போனதான் இந்த நாட்டு இதிலே இருக்கும் பிரச்சனை. இன்று நாங்கள் உண்மையிலே கெஞ்சி கொண்டிருக்க வேண்டிய அவசியம். நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு உத்தான விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். ஏதோ இன்று கோட்டாபய ராஜபக்சின் அரசாங்கம் இருக்குன்னு அவர் ஒரு 5 வருடம் தான் அவருக்கு தரப்பட்டிருக்கும் காலம். 5 வருடத்துக்கு அப்புறம் அவரும் மாறலாம். அந்த வகையில் நாங்கள் எங்களுக்குள் ஒரு சரியான ஒரு எங்களுடைய ஐடியாலஜி, அதாவது இதுதான் எங்களுடைய தேவை, இதுதான் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு, தமிழ் பேசும் மக்கள் இன்னொரு 10 வருட காலப்பகுதியில் இவ்வாறு வடகிழக்கில் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள் நாங்கள் வந்தால் அந்த சிந்தனையை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். கட்டாயம் அது ஒரு அவசியமான விடயம். நீங்கள் சார்ந்த உங்களுடைய மாவட்டத்திலே கூட நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த 2 சமூகங்களுக்கு இடையிலே பல்வேறு காணி பிரச்சனைகள் அல்லது காணி பங்கீடு இது போன்ற பிரச்சனைகள் திட்டமிட்ட ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலையிலேயோ உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நீங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள், அந்த விடயத்தில் கூட எல்லோரும் அவரவருடைய உரிமைகளை மதிக்க வேண்டும். ஆனால் இவற்றை நாம் இந்த 2 சமூகங்களுக்கு இடையில் ஒரு முருகலாக உருவாகாமல் தவிர்த்து தீர்வு காண்பதற்கு ஏதேனும் ஆலோசனைகள் அல்லது வழிமுறைகள் உண்டா? நிச்சயமா அதில் ஒரு குறிப்பான ஒரு விடயம், இது 2 சமூகத்துக்கும் இடையால் இருக்கும் ஒரு முருகல் நிலை இல்லை. இது ஒரு சில கேவலமான வியாபாரிகளினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்மையில் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தமிழனுக்கு ஒரு சொந்தமான ஒரு காணி, ஒரு கேவலமான ஒரு வியாபாரி, அவரு கேவலமான ஸ்ரீலங்கன் வியாபாரி என்று சொல்லுவோம். ஏன் நாங்களும் ஹீரோ டிவியை போல இந்த இனத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி செய்தார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதானே. ஆனால் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு கேவலமான ஒரு வியாபாரி, காணி வியாபாரி செய்த ஒரு தவறால் ஒரு இன முருகன் ஏற்பட்டது. உண்மையில் பார்த்தால் ஒரு தாயினுடைய தமிழ் தாயினுடைய காணி, அவ யூகே நாட்டில் இருக்கும் ஒரு தாய், அந்த காணிக்கு ஒரு கள்ள உறுதியை முடிச்சு அந்த காணி இன்னொருவருக்கு வித்து, அவர் தெரியாம இன்னும் 2 பேருக்கு வித்து, இன்று பார்த்தால் எப்படி சொல்லுவார்கள், இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய காணியை பிடித்து விட்டார்கள் என்று தான் இனிய இனத்தவர் சொல்லுவார்கள். இந்த இனத்தை சேர்ந்தவர் இந்த இன அது வந்து உண்மையில இது சில நேரங்களில் ஒரு சில தமிழர்களும் வந்து இது குழந்தையா இருக்கிறார்கள் அந்த காணி புரோக்கர் வேலைக்கு. அது இப்படியான காணிகள் வந்து உண்மையிலே நான் எப்பொழுதும் சொல்லும் ஒரு முடியும் என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய தன்னுடைய சொந்த நிதியில் ஒரு ஒப்பம் வைத்திருக்கும் காணியை விலை கொடுத்து வாங்குவதா இருந்தால் அது அவருடைய திறமை. அதை நீங்கள் வாங்க விரும்பினால் நீங்களும் வாங்கலாம், நீங்களும் உங்களுடைய பணம் இருந்தால். ஆனா நாங்கள் விரும்பாத ஒரு விடயம், அதாவது இந்த காணி தனியாருடைய காணிகளுக்கு கல்லுறுதி பிடிப்போது போடுவது, இப்படியான விஷயங்களினூடாகத்தான் இந்த இன முருகல் ஏற்படுவது என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல வரேன். ஆனால் ஒரு சில ஒவ்வொரு இனத்திலும் ஒரு 10 விதமான ஆக்கள், அது சிங்கள இனத்திலையும் சரி முஸ்லீம் இனத்திலையும் சரி தமிழ் இனத்திலையும் சரி, ஒரு 10 விதமான ஆக்கள் எப்பொழுதும் குழப்பவாதிகளாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. நாங்கள் எங்களுடைய தவறு என்னன்னு சொன்னால், அந்த 10 விதமானவர்களுக்கு பின்னாலே 90 விதமானவர்கள் போவதை நாங்கள் தடுக்க வேண்டும். அதாவது இந்த எங்களுடைய இனங்களை குழப்புவது ஒரு 10 விதமானவர்கள் இந்த தவறான வேலையை செய்து, நான் எல்லாரையும் சரியானு சொல்லிட்டு, நாங்கள் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் தவறுவிடும் மனிதர்களாக இருக்கலாம், அவர்கள் நடக்கலாம். என்ற கடந்த காலத்தில் கூட சில அரசியல்வாதி அல்ல ஒரு அரசியல்வாதி பகிரங்கமாக சொல்லியிருந்தார், ஒரு பிரதேசத்திலிருந்த ஒரு காளி கோவிலை இடித்து இப்படியான ஒரு செயல்பாடை நான் செய்திருந்தேன் சொல்லி பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். இதை சொன்னால் தமிழ் மக்கள் நிச்சயமாக
அப்படி நடந்திருந்தால் அது தவறு, அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. அது தமிழராக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்று வந்து நான் வந்து ஒரு பிரதேசத்திலும் பள்ளி வாசலை இடித்து நான் அந்த இடத்தில் வேறு எதுவும் செய்தா இருந்தால் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து வேதனை அடைவார். அதான் சொன்ன கடந்த காலத்தில் நடந்தவைக்கு நாங்கள் கதைக்க போனால் வீண் மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் தான் வரும். அதை நாங்கள் இதை எல்லாத்தையும் நாங்கள் சில விடயங்கள் இருந்து உண்மையில் அதே போல தமிழ் தமிழ் தரப்பினாலும் என தவறு நடந்திருக்கலாம். நான் இப்ப குறிப்பாக சொன்னது ஒரு விடயம் என்னென்றால், இது மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த காணொலியில் செய்யும் பொழுது ஒரு சில பார்வையாளர்கள் கூட அந்த நான் சொன்ன 10 விதத்தை சேர்ந்த பார்வையாளரும் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள். இதில் ஒரு சின்ன துண்டை மட்டும் வைத்து நேற்று இவ்வளவு நீங்கள் நல்ல கதைச்சு நீங்கள் சாணக்கியனை பற்றி இன்று இப்படி எங்களுடைய ஒருவரை பற்றி விமர்சித்து கதைச்சிருக்கிறார்கள் சொல்லி சொல்லி அந்த 10 விதமானவர் இதை கூட மாத்தலாம். ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு பயந்த அரசியலுக்கு நான் வரவில்லை. விமர்சனங்கள் தான் அரசியலின் வளர்ச்சிக்கான காரணம். நிச்சயமாக நாம் வெளிப்படையா சொல்ல வேண்டிய விடயம் ஒன்றுதான், அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி கிழக்கு மாநிலத்தின் சில பகுதிகளிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான சந்தை மற்றும் ஏனைய இடங்களை பறித்து தான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த வேளையில் அவ்வாறு செய்தேன் இவ்வாறு செய்தேன் என்றதெல்லாம் அவர் தேர்தலில் தோல்வியுற்ற பின்னர் தன்னைத்தானே போஸ்டிங், தன்னைத்தானே பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லிக் கொண்ட விடயங்கள். இன்று அவர் அரசியல் அந்த அந்த தளத்திலே அவர் விரும்பிய தளத்தில் கூட அவர் இல்லை, ஆனாலும் முஸ்லிம் சமூகமும் அதை மிக வன்மையாக கண்டித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகளிலும் நாம் பெருமளவிலே அதற்கான கண்டனங்களை வெளியிட்டு அவரோடு நேரடியாகவும் பேசியிருந்தோம், நீங்கள் செய்த தவறு என்று. இந்த தொடர்ச்சியில்தான் உங்கள் போன்றவர்களின் வெளிப்பாடு அல்லது வரவு அவசியப்படுகிறது. ஏனென்றால் இலங்கையிலே ஒரு பொப்புலிஸ்ட் பொலிட்டிக்கல் கல்ச்சர், ஒரு ஜனரஞ்சக அரசியல் கலாச்சாரம் தான் இருக்கின்றது. ஜனரஞ்சக அரசியலிலே தெளிவாக தெரிகின்ற நபர்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் தான் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த மாற்றத்தை இங்கிருந்து, அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் இது விதைக்கப்பட்டு விட்டது என்று, இருந்தாலும் மீள ஆரம்பிப்பதற்கு எவ்வகையான தலைமைத்துவத்தை நீங்கள் வழங்கலாம்? உங்கள் உங்கள் ஒலிவாங்கி மியூட் செய்யப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். சாணக்கியன் அவர்களே, உங்களது ஒலிவாங்கி மியூட் செய்யப்பட்டிருக்கின்றது நினைக்கின்றேன். முக்கியமான ஒரு கேள்வியில் நாம் இந்த இடத்துல நிற்கின்றோம். அவரது ஒலி வாங்கி சற்று நமக்கு ஒலியை தர மறுத்து விட்டது. அதை மீண்டும் இணைந்து கொள்வோம் என்று நினைக்கின்றேன். அது ஒரு முக்கியமான விடயம். நான் இந்த விடயத்தில் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். சாணக்கியன் சொல்லும் இந்த விடயங்கள், அவரிடமிருந்து வரக்கூடிய விடயங்களில் உள்ள அந்த நியாயபூர்வமான மனித சமூக அபிவிருத்திக்கு தேவையான அரசியலின் ஆளுமையின் வெளிப்பாட்டினை இந்த தருணத்தில் நாம் அவதானிக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது வரலாற்றிலே. அதிலிருந்துதான் நாம் அவருடைய தேவை, இரு தமிழ் பேசும் இரு சமூகங்களாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களுக்கு அவசியப்படுகின்றது. அவ்வாறானவர்களை அழைத்து ஆதரிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கருத்துக்களுக்கு வலு சேர்ப்பதும் எமது கடமையாகின்றது. அந்த கடமையையும் உணர்ந்தவர்களாகவே நாம் இன்று அவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். எனவே இந்த வேளையில் அவரை நாம் மீண்டும் இணைத்துக் கொள்வோம். சாணக்கியவர்களை கூறுங்கள். நான் அந்த இடத்தில் ஒரு ஒரு அரசியல்வாதியை நீங்க கண்டிக்க வேண்டுமோ இல்லை அது தவறு என்று சொல்வது, நாங்கள் ஒரு உதாரணமாக அதை அதை நாங்கள் அது பெரிய அளவில் அது ஒரு விடயமாக இந்த இடத்தில் ஒருவரை இன்னொருவரை நாங்கள் விமர்சிக்கிறதுக்கான உண்மையிலே நீங்க சொன்னது அந்த விதைத்திற்கும் அந்த விதையை நாங்கள் எப்படி உருவாக்குறதுக்கு என்று சொன்னால், எந்த விதமான அரசியல் தலைமை என்று சொன்னால், உண்மையிலே இது அரசியல்வாதிகள் என்றதை விட நான் திருப்பியும் சொல்றேன் என்றால், அரசியல்வாதிகளை நாங்கள் நம்பி, அதாவது நானும் ஒரு பாராளுமன்றத்தின்தான், ஆனா அதுக்காக நான் சொல்லவில்லை, நான் தான் இதை இந்த இலக்கை உங்களுக்காக பெற்றுத்தரப்போறன்றதை நான் சொல்லவில்லை. மக்கள் அதை நம்பையும் வேண்டிய அவசியமும் இல்லை. மக்கள் தாங்க தங்களுக்கு தான் தேவை என்றதை
தாங்களாகவே ஒரு அரசியல் தலைமையாக மாற வேண்டும், அதாவது பொதுவான சிந்தனையிலிருந்து அரசியல் தலைமையாக மாற வேண்டும். அதில் உண்மையிலே குறிப்பாக எங்களுடைய இனத்துக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அதை பதிவிட வேண்டும். சர்வதேச அரங்குக்கு நாங்கள் இதை கொண்டு செல்ல வேண்டும். அதுக்கு நாங்கள் அரசியல்வாதிகளை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த முழுமையாக இதை அரசியல்வாதிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் என்றதில் இது ஒரு அந்த விதையை நாங்களாகவே தான் நாங்கள் எங்களுடைய மனதில் நாங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். இதில் அரசியல் தலைமைத்துவம் எவ்வாறாக நாங்கள் கையாள போறோம் என்பதை காலம்தான் பதில் சொல்லும் என்ற தற்பொழுது நிலையில் என்னை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் அவர்கள், ஏசிஎம்சியின் தலைவர் அவர்கள் தான் குறிப்பாக இஸ்லாமிய அந்த சகோதரத்தின் அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கூடிய அளவு தங்களுடைய கைவசம் நான் அந்த ஆசனங்கள் பாராளுமன்ற ஆசனங்களின் அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். உறுப்பினரின் அந்த ஆசனங்கள் உறுப்பினர் அடிப்படையில் அந்த வகையில் 20ஆம் திருச்சட்டுக்கு தலைவர் வாக்களிக்கவில்லை, உறுப்பினர்கள் வாக்களித்தவர்கள் ரெண்டு தலைவர் மருந்து வாக்களி. அப்ப இதில் என்ன அரசியல் ராஜதந்திரம் இருக்கான்றது கூட எனக்கும் மேலே தெரியாது. சில நேரம் எங்களுடைய தெளிவாக இருக்கின்றார்கள், இரு தலைவர்களும் சேர்ந்து ஏமாற்றி விட்டார்கள் என்று முஸ்லிம் மக்கள் தெளிவாக இருக்கின்றனர். அது காலம்தான் அதுக்குரிய பதிலை. இடத்தில் மீண்டும் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் அவரது இணைப்பு, அவர் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய இணைய இணைப்பு காரணமாக இந்த தடங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரூபவாகினி போன்ற தொலைக்காட்சிகள் ஆரம்ப காலத்தில் மின்சார தடை காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் என்று அறிவித்தல் தரும் அந்த கலாச்சாரம் மாறி இப்பொழுது இணைய இணைப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் சாணக்கியன் அவர்கள் இணைந்தவுடன் அவரது உரை தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே அனைவருடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நிச்சயமாக அவரை சென்று அடையும், அவர் அதை அவதானிப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடருங்கள் சாணக்கியன் அவர்கள். மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். மீண்டும் என்னுடைய இன்ஸ்டிமேட் நான் தடை செய்யப்பட்டது. உண்மையிலே அந்த அரசியல் தலைவர்கள் அந்த நேரத்தில் என்னத்துக்காக முடிவெடுத்தார்கள் என்றது எல்லாம் எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கூறும் நிலையில் இல்லை. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்களுடன் நாங்கள் பேச வேண்டும். பேச்சுவார்த்தைகளுக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள், சுமந்திரன் ஐயா அவர்கள் இணைந்து அந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு நாங்கள் முன்னெடுக்க போறோம் என்ற தொடர்பாக வேத திட்டங்கள் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கும் என்றும் கூட நான் நம்புறேன். அது நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புறேன். இருந்தால் நல்ல அந்த வகையில் நிச்சயமாக நான் சொன்னது போல நாங்கள் இன்று என்ன செய்யலாம் நான் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் அந்த கூடிய அளவு அந்த தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது எங்களுடைய அனுபவம் கூடிய அதாவது இந்த அரசியலில் அனுபவம் கூடிய ராஜதந்திர நகர்வுகள் தெரிந்து தலைமையின் கையில் அந்த தீர்மானங்களை ஒப்படைத்து நாங்கள் அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும், அதாவது மக்களுடைய கருத்துக்களை நாங்கள் இவ்வாறாகத்தான் இருக்கும் என்றதை எடுத்து கூறும் வகையில் அதனால் மக்களுக்கும் இவ்வாறாக நாங்கள் செயல்பட்டால் நல்லம் என்று சொல்றது தான் என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா நான் ஏற்கனவே கேட்டிருந்த இந்த ஜனரஞ்சக ஒரு பார்வை இருக்கின்றது மக்கள் மத்தியிலே. தம்முடைய இயலாமையை ஜனரஞ்சகமாக தாம் அறியக்கூடிய தலைவர்கள் அல்லது தாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தலைமைகளிடம் அவர்கள் ஊடாக கொண்டு செல்வதற்கும் வென்றெடுப்பதற்கும் மக்கள் விரும்புகின்றார்கள். இந்த அடிப்படையிலே தற்போது தொடர்ச்சியாக உருவாகி வரும் இந்த உணர்வு, இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை ஒருங்கமைத்து பயணிக்கக்கூடிய ஒரு காந்த சக்தியாக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இதுவரை காலம் எங்கிருந்தீர்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை எவ்வாறு நீங்கள் கேபிட்டலைஸ், எவ்வாறு இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள்? நான் எந்த வகையிலையும் நான் இதை நிச்சயமாக நான் இதை எந்த வகையிலும் பயன்படுத்துறன்றது நான் செய்ய மாட்டேன். நான் என்னுடைய கடமையை நான் நேர்மையாக சரியானதை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பேன். அதனூடாக நான் ஒரு பப்புலிஸ்டர் ஜனரஞ்சமான ஒரு ஆளாக மக்கள் தொடர்ந்து நான் காணுவார்களாக இருந்தால் என்னுடைய பாதையில் அவர்கள் என்னுடைய சேர்ந்து பயணிப்பார்களே தவிர நான் இதை கேபிட்டலைஸ் பண்ண வேண்டும் என்று எந்த ஒரு இடத்திலும் நான் சிந்திக்கவில்லை. அது ஒரு தவறானதோ சரியானதோ விடத்துக்கு பயன்படுத்துகின்றதை விட என்னுடைய கருத்தை நான் எந்த இடத்தும் பயமில்லாமல் தெளிவாக நேரடியாக நேர்மையாக சொல்லி என்னுடைய பாதையில் நான் நேர்பாதையில் நான் பயணிப்பேன். என்னுடன் இணைந்து வர விரும்பியவர்கள் என்னுடைய நிச்சயம் இணைந்து வருவார்களே தவிர என்னுடைய இந்த சில விடயங்களை நான் பயன்படுத்தி
மக்களை இவ்வாறாக நான் கொண்டு செய்யணும் என்றால் இது இறுதியாக மக்கள் தான் தீர்மானிக்கணும் தங்களுடைய விருப்பம் என்னென்ன. நாங்கள் மக்களிடம் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய ஏன் நாங்கள் தமிழ் தேசிய முக்கியம், ஏன் தமிழ் மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஏன் தமிழ் பேசிய மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், அவ்வாறு இருந்தால் தான் இந்த நாடை நாங்கள் கட்டியெழுப்ப முடியும், நாடு நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் என்பதை நான் சொல்லி வருகிறேன். அதை நம்பி என்னுடைய சேர்ந்து பயணிக்க விரும்பியவர் என்னுடைய சேர்ந்து பயணிப்பார் என்றது நான் நம்புகிறேன். ஆனால் அதே நேரம் தொடர்ச்சியாக எனக்கு உண்மையிலே கடந்த ஒரு 24 மணித்தேரத்துக்குள் எனக்கு வந்த ஒரு அமோகமான அந்த ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் மிகவும் நன்றி. ஒரு சில நேரம் அன்பு தொல்லை என்று கூட சொல்லலாம். காலை நேற்று இரவு 1:30 வரைக்கும் என்னுடைய நான் போனில் சாய்ந்து போட்டு தான் படுத்திருந்தேன். காலையில் எழும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 88 மிஸ்ட் கால் இருந்தது. இன்று காலையில் மட்டும் 88 மிஸ்ட் கால் இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு சில நண்பர்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வாட்ஸ்அப் கூடவும் ஃபேஸ்புக் கூடவும் போட்டது காரணத்தால் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டு தான் இருக்கு. அந்த அதை நான் அனைவருக்கும் நான் நன்றி என்ற ஒரு வசனம் மட்டும்தான் சொன்னேன் தவிர என்றால் நான் உண்மையிலே நேற்று பேசியதுக்கும் இந்த அரசியல் எதிர்காலத்துக்கும் எந்த ஒரு தொடர்பையும் வைத்து நான் பேசவில்லை. நான் இப்ப சொன்னது போல நான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து கேபிட்டலைஸ் இந்த பப்ளிக் நீங்க சொன்ன விடயத்தை நான் கேபிட்டலைஸ் பண்றதை நான் அது செய்ய மாட்டேன்னு சொன்ன நான் இந்த அரசியலுக்காக சொல்லி நான் உண்மையிலே ஒரு ஒரு இலங்கையில் வாழும் ஒரு குடிமகனாக நான் வேதனைப்படுகிறேன், அவமானப்படுகிறேன். இந்த இலங்கையில் வந்து இப்படியான ஒரு இன்னொரு சமூகத்துக்கு எதிரான ஒரு அநீதி எவ்வாறு இந்த அரசாங்கம் செய்ய முடியும் என்பதை தான் கேட்மே தவிர இதை இது இதை சொல்வதால் நான் உண்மையிலே எதிர்பார்க்கவும் இல்லை இந்த அளவு தூரம் இதை வந்து நிச்சயமாக பிரச்சனையா இருந்திருக்குன்றது தற்பொழுது வந்திருக்கு. புரியுது. உண்மையில் இந்த இன்று உங்களிடம் இந்த முஸ்லிம் சமூகம் சமூக நான் ஒரு முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஊடகம் ஊடாக உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். இந்த முஸ்லிம் சமூகம் சார்ந்த இந்த உணர்வு வெளிப்பாடுகள் என்பது வெறுமனே நீங்கள் சமூகத்தின் சார்பாக பேசினீர்கள் என்பதற்காக அல்ல, அதனை தாண்டியும் நீங்கள் உங்களுடைய உடல் மொழியை கருத்திக் கொண்டு பார்க்கும் பொழுது நாம் நேற்று இங்கே பல முக்கியஸ்தர்கள் உலகமெந்த நாடுகளிலே வாழக்கூடிய பல முக்கிய சமூக ஆர்வலர்களோடு நாம் உரையாடி கொண்டிருந்த பொழுது கூட இந்த உடல் மொழியிலே நீங்கள் குறிப்பாக கூறியது ஒரு இலங்கையனாக நீங்கள் அவமானமாக கருதுகிறீர்கள் இந்த சூழ்நிலையை என்று. இந்த நேர்மைதான் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்றது, மக்கள் மனதில் நிலைநிறுத்தி இருக்கின்றது, இன்னும் அது அந்த அன்பு தொடரப்போகிறது. ஆனால் உங்களுக்கு ஒரு கடமை வருகின்றது, இந்த அன்பை சரியான வழியிலே ஒருங்கமைத்து அதனூடான ஒரு பயணப்பாதையை எதிர்கால சந்ததிக்கு இளைய தலைமுறையினருக்கு சரியான ஒரு அரசியல் வழிகாட்டலை வழங்க வேண்டிய ஒரு தேவையும் கடமைப்பாடும் உங்கள் மீது வந்திருக்கின்றது. என்ன செய்யலாம் அதற்கு? மீண்டும் ஒரு நீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த இது வாய்ஸ் வராம விட்டது, கொஞ்சம் திருப்பி ஒரு உங்கள் மீது வந்திருக்கும் இந்த எதிர்பார்ப்பு தனியே நீங்கள் முஸ்லிம் சமூகத்துக்காக பேசியதற்காக மாத்திரம் அன்று ஒரு இலங்கையனாக அவமானப்பட்டதாக நீங்கள் கூறிய நிலையிலிருந்து ஒரு வழிகாட்டல் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக அல்லது ஒரு நல்ல அரசியல்வாதியாக மக்கள் பார்க்கின்றார்கள். நாம் முஸ்லிம் ஊடகத்திலே பேசினாலும் கூட அதுதான் நியாயமும் உண்மையும் கூட. அந்த வகையில் இதனை சரியான முறையிலே வழி கொண்டு செல்வதற்கு என்ன செய்யலாம்? சாரி, நீங்க அந்த கேட்கிற கேள்வி தொடர்ச்சியாக எனக்கு விட்டு விட்டு தான் கேட்குது, மன்னிக்க வேண்டும். நல்லது. உங்கள் மீது வந்திருக்கும் இந்த உண்மையான அன்பு ஒரு பொதுவாக இலங்கை சமூகத்தினரிடம் வருகின்றது. நாம் இப்பொழுது முஸ்லிம்களோடு உரையாடி கொண்டிருந்தாலும் கூட முஸ்லிம் ஊடகம் ஒன்றோடாக, ஆனால் அது ஒரு நீங்கள் இலங்கையராக அவமானப்பட்டதாக கூறிய அந்த உணர்வின் வெளிப்பாட்டிலிருந்து வருகின்றது. காரணம், மக்கள் காத்திருந்தார்கள் இவ்வாறான ஒரு தெளிவான நேர்மையான பேச்சை வழிகாட்டலை தரக்கூடிய ஒரு அரசியல் பிரதிநிதி. இப்பொழுது உங்களிடம் அது படையெடுத்து வரும் பொழுது முன் செல்வதற்கும் அடுத்த தலைமுறையினருக்கு அதனை சரியான முறையில் வழிகாட்டுவதற்கும் என்ன செய்யலாம்? என்ன இது டூ ஏர்லியாக இருக்கலாம், நான் நேற்றிலிருந்து நின்றுக்குள் இருந்தாலும் உங்களிடம் ஒரு தெளிவு இருப்பதனால் கேட்கின்றேன், என்ன செய்யலாம்? நேர்மையாக பயணிக்கிறது தான் நான் செய்யக்கூடிய விஷயம். எல்லாம் நாங்கள் நேர்மையா இருந்தால், நாங்கள் மனதில ஒன்றை வைத்துக் கொண்டிருந்து நாங்கள் இன்னொன்றை செய்யாம விட்டால் நான் காலத்தின் பொழுது, அதாவது இந்த சில நடவடிக்கைகள், அதாவது இன்று எனக்கு காலையில நீங்க சொன்னது போல நிறைய சிங்கள ஊடகங்கள் நண்பர்கள் கூட தொலைபேசியூடாக முகநூலூடாக தங்களுடைய ஆதரவை சொல்லியிருந்தார்கள். என்றால் நான் குறிப்பாக அந்த சீனாவை பற்றி சொன்னபடியே அவங்களுக்கு குறிப்பாக நிறைய பேருக்கு உண்மையிலே சீனாவை பற்றி சொன்னது உரைத்திருக்கிறது.
அந்த வகையில் நிறைய பேர் இதை என்னிடம் எடுத்து சொன்ன அப்படியே சொன்னால் தாங்கள் நீங்கள் சொன்னது போல்தான் இப்படி ஒரு அச்சம் இல்லாமல் நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் தவறுகளை தவறு என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவில் இருப்பது பாராட்டத்தக்க வேண்டிய முடியும். அந்த வகையில் நான் என்ன செய்யலாம் தொடர்ந்து இப்படி பயணிக்கலாம்னு நான் நினைக்கின்றேன். அதாவது குலை நடக்கும் இடத்தில் நாங்கள் குலையை சுட்டி காட்டலாம், குலை என்று சொல்றதை நாங்கள் சொல்லலாம், அதை குலை என்றதை நாங்கள் அரசியலுக்காக சொல்லி விடாமல் உண்மையிலேயே அது ஒரு அந்த குலையை அரசாங்கம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் சொல்லுவார். உண்மையிலே நான் நேற்று பேசிய விடயங்கள் அனைத்தும் உண்மையிலே இந்த அரசாங்கத்தை தாக்க வேண்டும் என்றதுக்காக நான் சொல்லவில்லை. எனக்கு நேரம் போதாது போனது நான் இறுதியில் சொல்லியிருந்த விடயம் என்றால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் திருத்தி கொண்டு நாங்கள் என்றால் இந்த அரசாங்கம் திருந்துன்றது நாடு திருந்துறதுக்கான சமம். நான் என்ற எப்படி நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் கோட்டாபே ராஜபக்சருடைய ஆட்சி இன்னொரு 4 வருடம் இருக்க போகும். அப்ப இந்த 4 வருடமும் இவங்கள் புலை 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 என்று சொல்லி நாங்கள் பயணிக்கின்றதை விட இந்த புலைகள் இருக்கு, இதை திருத்தி கொள்ளுங்கள், இதை திருத்தி கொண்டால் நாங்கள் நாட்டை நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம் என்றதை தான் நான் சொல்ல முன் வந்தேன். நான் அதுக்குரிய நேரம் சில குழப்பவாதிகள் இறுதியாக ஒரு விடயம் கூறியிருந்தீர்கள், வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது. அது அந்த 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 சந்தடியிலே அது தெளிவாக மக்களுக்கு கேட்கவில்லையோ தெரியவில்லை, அதுதான் என்னை கவர்ந்த ஒரு மிக முக்கியமான விடயம். வெறுப்புணர்வை வெறுப்புணர்வால் வெல்ல முடியாது என்று அது உண்மையிலே புத்தர் சொன்னது. புத்தர் சொல்லியிருக்கார் வெறுப்பை வெறுப்பால் அழிக்க முடியாது, நீங்கள் பாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி. You have to hatred can't be won by hatred, you have to love your fellow citizens. அதைத்தான் நான் புத்தர் சொன்ன விடியது என்றால் நாங்கள் ஒரு பௌத்த நாடு என்று சொல்லி பெருமையாக பௌத்த கொடியையும் போட்டு பௌத்த ஒரு பூர்ணைக்கும் வந்து பன்சலைக்கு போகும் சிங்கள மக்கள் உணர வேண்டும். பௌத்தர் என்று சொன்னால் முதலாவது இன்னொருவரை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றதை விட நீங்கள் நேசிக்க வேண்டும். அத்தான் பௌத்த மதத்தில் இருக்கும் ஒரு அடிப்படை. இன்று அது இல்லை, பௌத்தம் என்றது ஒரு மதமே இல்லை. அது 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 உண்மையிலே ஒரு இட்ஸ் ஃபிலோசஃபி, இட்ஸ் வே ஆஃப் லைஃப், இட்ஸ் ஆர் ரிலிஜன். ஸோ அந்த வகையில் அதைத்தான் நான் அந்த இடத்தில் சொல்லியிருந்தேன். உண்மையிலே என்னுடைய நோக்கம் இந்த அரசு என்னுடைய விருப்பம் என்னுடைய நோக்கம் அரசாங்கம் செய்யும் புலிகளை சுட்டி காட்டுவது, அதே நேரத்தில் வெறுமனே புலிகளை சுட்டி காட்டுவதை விட அதுக்குரிய தீர்வு இத்தான் பிரச்சனை, இதுக்குரிய இந்த நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனை தீர்வு காணலாம், இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து விட்டால் இந்த நாடை நாங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு போகலாம் என்ற செய்தியை தான் நான் தொடர்ச்சியாக சொல்ல முயற்சி இருக்கும்படியே அதை தொடர்ச்சியாக நேர்மையாக வஞ்சகம் இல்லாமல் செய்ய வேண்டும், செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த வகையிலே உங்கள் கரங்களை பலப்படுத்த வேண்டும் மக்கள், தமிழ், சிங்கள, முஸ்லிம் இளைஞர்கள் நாம் கடந்த காலங்களை மறந்துவிட்டு முன் செல்ல வேண்டிய இந்த வழியிலே எவ்வகையிலே உங்களை பலப்படுத்த வேண்டும்? நாங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் என்னை பொறுத்தவரை நாங்கள் தீவிர போக்கை நாங்கள் எடுக்கக்கூடாது. அதாவது எப்படி எப்படித்தான் பார்த்தாலும் வந்து இந்த நாட்டுக்குள் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டின் இந்த 3-4 இனங்கள் சமூகங்கள் நாங்கள் வாழத்தான் வேணும். அதை நாங்கள் எப்பொழுதும் மறக்க முடியாது. இது இந்த நாட்டிலிருந்து வந்து இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இந்த நாட்டிலிருந்து இவங்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல போது இந்த இருக்கும் நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் பேசித்தான் இந்த ஒரு விடயத்தை நாங்கள் சாதிக்க முடியும். அப்ப அந்த வகையில் அந்த மக்களிடம் நான் வைக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் நான் சொன்னது போல ஒவ்வொரு சமூகத்திலையும் 10 விதமானவர்கள் இருப்பார்கள். மிக தீவிர போக்குள்ளவர்கள், மிகவும் வித்தியாசமான சிந்தனையில் உள்ளவர்கள், அதாவது ஏனையவர்களை விட வித்தியாசமான சிந்தனையில் இருப்பவர்கள். சில நேரங்களில் இன்று எங்களுடைய தமிழ் சமூகத்தை பார்த்தால் இல்ல தனிநாடு மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்க வேண்டும், வாங்கள் நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஆயுதம் ஏந்தி போராடலாம் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் கூட 10 விதம் இருக்கலாம். அதுக்கான சாத்தியம் இன்று இல்லை என்றால் இந்த நாட்டில் வந்து அதுக்கான சாத்தியம் மிகவும் குறையுது. அந்த வகையில் அவங்களுடைய எண்ணங்கள் சிங்கள அரசாங்கத்துடன் நாங்கள் பேசக்கூடாது. சிங்களவர் என்று சொன்னால் நாங்கள் ஒரு விரோதியாகத்தான் பார்க்க வேண்டும். சிங்களவர் என்று சொன்னால் எங்களுடைய எதிரி, நாங்கள் அவங்களை அழித்து விட்டு அது அப்படியான தீவிர போக்குகள் எல்லா சமூகத்திலும் இருக்கலாம். சிங்களவர்கள் கூட இருக்கு. சிங்களவருடைய பார்த்தால் இன்று இது தனி சிங்கள பௌத்த நாடு, இந்த சிங்கள பௌத்த நாடில் தமிழ் முஸ்லிம் மக்களை விரட்டி அடிக்க வேண்டும், அவங்களுடைய எண்ணிக்கையை அதை குறைக்க வேண்டும், அவங்களுடைய காணியை பறிக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் இருக்கலாம். இவர்களுடைய இந்த சதிகளில் பின்னலில் நாங்கள் சிக்காமல் நாங்கள் சரியான பாதையில் இல்லை இந்த நாட்டில் நாங்கள் மூன மக்கள் நாங்கள் ஒன்றாக வாழவும் இதை எப்படி நாங்கள் வாழலாம்? எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் அதை தாங்கள் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி நாங்கள் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை என்ற இது எங்களுக்கும் சொந்தமான நாடு. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிடில் கிரவுண்ட்,
அதாவது ஒரு நடுப்பாதை நாங்கள் கண்டுபிடித்து அந்த பாதையில் நாங்கள் பயணிக்க வேண்டும், பயணிக்க வேண்டிய அந்த காலப்பகுதிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்த சேரவேணும். அப்படித்தான் எங்களுடைய இந்த மக்கள் என்னுடைய கரங்களை பலப்படுத்தினாங்க. அந்த சிந்தனைக்கு மாறுங்கள் அப்பா நாங்கள் பண்ணது. ஆனா ஒரு இடத்திலும் கூட இது வந்து தனி சிங்கள பௌத்த நாடு, இந்த நாட்டில் நாங்கள் இரண்டாம் பிரஜை என்றதை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் சிந்திக்க கூடாது. இந்த நாட்டில் நாங்கள் அனைவரும் சமனான மக்கள் என்ற சிந்தனையை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இன்னொரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த நாட்டை வேண்டுமானால் இவென்ச்சுவலி நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறிய ஒரு விடயம் நினைக்கிறேன், இந்த நாட்டை வேண்டுமானால் ஒரு கட்டத்திலே அழித்து விடலாம், ஆனால் இந்த மக்களின் குரல்களை அழித்து விட முடியாது என்று. இன்னும் இந்த மக்களின் குரல்களை நாம் ஒரு இடத்திலே இன்டிகிரேட், ஒரு ஒரு வகையில ஒருங்கமைப்பதற்கு இன்னும் என்ன செய்யலாம் சமூக மட்டத்திலே? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னது, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அடுத்து செயல்படும் நடவடிக்கையினூடாக எப்பயாவது காலகட்டத்தில் இந்த தமிழ் மக்களை இந்த நாட்டிலிருந்து முழுமையாக கூட நீங்க அழித்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்றதை தான் சொல்லியிருந்தார். நான் அதுக்கு சொன்ன பதில், அப்படியா அப்படியா இருந்தாலும் கூட அது இன்னொரு 75-100 வருடம் இருக்கும், நீங்க தனி அழிய மாட்டேன், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழிவோம் தான் நான் சொன்ன விடயம். நாங்கள் எல்லாம் ஒன்றிணைத்து பயணிக்க நானக்கன் இது எல்லாத்துக்கும் ஒரு விடை. நான் சொன்னது போல எல்லாத்துக்கும் ஒரு விடை, நாங்கள் மக்கள் அனைவரும் தெளிவாக சிந்தித்து பயணித்தால் எங்களுடைய, நான் சொன்னது போல இது நான் இந்த நாடு எங்களுக்கும் சொந்தமான நாடு, ஒரு இடத்திலும் நாங்கள் அதை விட்டு கொடுக்க தயார் இல்லை என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வறுமனை அபிவிருத்தி 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 என்று சொல்லி கான்கிரீட் பாதையிலும் வேலை வாய்ப்பும் ரோடும், உண்மையிலே ரோடு என்று சொன்னால் இன்று இருக்கும் உண்மையிலே சில இஸ்லாமிய சமூகத்திற்கும் நல்ல வசதியுள்ளவர்கள் 10 பேர் செய்தால் கூட இந்த அரசாங்கத்தின் செய்யும் சில வேலை திட்டங்களை செய்யலாம். நாட்டில் வர்த்தகர்கள் முக்கியமாக வந்து இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறார்கள், அந்த வகையில் இது அரசாங்கம் செய்து தர வேண்டிய, அதாவது இந்த அதுக்காக எங்களுடைய உரிமையை சுய உரிமையை எங்களுடைய தன்மானத்தை நாங்கள் விட்டு கொடுத்த ஒரு கான்கிரீட் பாதையை நாங்கள் தமிழ் முஸ்லீம் மக்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. மன்னிக்க வேண்டும், நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும், நாங்கள் அந்த வகையில் எங்களுடைய நேர்காணல் இதோடு நாங்கள் முடிவு செய்யலாம் நினைக்கின்றேன். நன்றி சமக்கன், இறுதியாக கேட்பதை விட இறுதியாகவும் நீங்கள் ஏதாவது அனைத்து சமூகங்களுக்கும் சொல்ல விரும்பினால் எந்த பாஷையில் வேண்டுமானாலும், ஏனென்றால் இங்கே நம்ம சிங்கள நண்பர்கள் சிலவர்களும் சிங்கள மொழியை பேசுபவர்கள் கூட இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் இன்று உங்களிடம் எது வந்திருக்கும் இந்த எதிர்பார்ப்பை இன்னும் எவ்வாறு மேம்படுத்தப் போகின்றீர்கள் என்பதை கூறி நிறைவு செய்ய. நன்றி. பலமென்மே பலாங்க சியலு சகோதர சகோதரியான் ஐபுவான் அத்தரம மே அவஸ்தாவேதி மகே எக்கம இல்லையும் நம்ம இத்தாமத் கெட்டியம் கியான கெமத்தி இருக்கிறது நம்ம பாஷா துணை முக்கியான கெமத்தி சார் மகே எக்கமக்க இல்லையும் மே ரட்ட அப்பி அவருது 72 வேணும் பிரித்தானிய அதிராஜவாதி தாசலகல சார் தவ அவருது 72 இல்ல தியாட்டு பாசே அப்பி மே வகேம அவுல் ஆர்த்திக மட்டமின் இத்தாமத் பசுபஹல இன்ன ஜாதி நத்தர் அசமகிய தியன துன்வன லோக லோகே ரட்டையாக் ராட்டாக் வாஷேன் தீனுக்கு மம கிசிசேத்ம தக்கின்ன கெமத்தினே எக்கனிசா அப்பி ஜாதி நத்திர சமகிய ஹதாகின அத்திரம மே தீன ஹெம தேசபாலாத்மே மா தேசபாலாத்மேக்கம ஹெபை ஹெம ஜாத்தியாத்ம நியோஜனைக்கன ஹெம தேசபாலாத்மேக்கம ஜனதாவ தமாங்க ஜாத்திய பதனாம் கரகின தேசபாலனே கரல தேசபாலனே ஜாயக்கிரகணே லபன்ன உற்சாக கரணும் எக்கனிசா தேசபாலனே கரண கட்டிய கியன ஹெமதையாக்ம விசுவாச கரண நேத்துவு ඇත්තටම මේ රටට මොකද්ද හොඳ? මේ රටේ තියෙනවා ජාතික ප්‍රශ්නයක් තියෙනවා. දෙමළ මුස්ලිම් ජනතාවගේ අයිතිවාසිකම් දේශපාලන අයිතිවාසිකම් ලබා දෙන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා. ඒ දේ ලබා දෙනවයි මේ රට කවදාවත් රටවල් දෙකක් වෙන්නේ නැහැ. මේ රටේ තියෙන ගොඩක් ප්‍රශ්න ඉරවුල් වේ. ඒ නිසා මේ ඒක ඒ දේවල් වසලා මේ රට රටවල් දෙකක් කරයි කියන බයක් සිංහල ජනතාව ඇතුලේ ඇති කරන මේ ජාතිවාදී දේශපාලත්වයේ බොරු ප්‍රචාර විශ්වාස ගන්න නැතුව අපි ජාතියක් වශයෙන් මවට අවුරුදු 30යි අපි සීල දෙනාම ඉස්සරහට යන්න ඕනේ. ඒතර තමයි අපිට දවසක ශ්‍රී ලාංකිකයන් කියන බ්‍රෑන්ඩ් එකක් යටතේ පළවෙනි ලෝක රටක් හා සමානව අපිට ඉන්න පුළුවන් තත්ත්වයක් අපි ඇති කරගන්න උත්සාහ කරන්න ඕනේ. Thank you for all the audience who are watching it from Europe and any other country outside of Sri Lanka. I'd like to keep my final message very short because I have to say it in Tamil as well. It's important that as a nation that we understand that 72 years later after getting independence from the British that we are still a third world country and we are still fighting to find common grounds amongst communities
We are still an unhappy country. We are still economically failing as a country. And for this situation to change, we need to find a long-lasting political situation within this country where all communities can live in peace and harmony. And the barrier for this is politicians. I'm a politician myself, but still, I'd like to say what is right for the people, what is right for Sri Lanka. As politicians, I think all politicians from all parties, from all ethnic groups probably have opinions, and they probably bring out opinions that cater to their audience to satisfy their vote base, and they have created vote bases based out of ethnic racism or hate speech and ethnic background. So we have to put these differences aside. And while saying this, I'm not saying in any way that we are going to, and you know, the most of the time the politicians would say that this country is going to be split into two, and that is the fear that they instill in the minds of the majority community. So instead of buying into nonsense like that, like I said yesterday, without buying into nonsense like that, just understand that for this country to go forward and to have a sustaining economy, have a thriving economy, to be able to be on par with the first world country, we need to put aside our differences and come to a political solution, and then we can go forward as a country. And otherwise, 72 years from now, we will be in the same situation. We will all have destroyed ourselves altogether. So let's not leave room for that. இறுதியாக என்னுடைய தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விடேன். உண்மையிலே நாங்கள் பிரித்தானியிலிருந்து 72 வருடமாக சுதந்திரம் பெற்று இலங்கை என்ற நாடு சுதந்திரம் பெற்றும் இன்று நாங்கள் எங்களுடைய அரசியல் உரிமை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அரசியல் உரிமை இல்லாத காரணம், இந்த அரசியல் தீர்வுக்கான முழுமையான ஒரு பிரச்சனை இல்லாத தீர்வு இல்லாத காரணத்தினால் இன்று நாங்கள் இந்த நாட்டு அபிவிருத்தி அடையாமல் மூன்றாம் உலக நாடாக நாங்கள் ஒரு குழப்ப நிலையில், ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு நிரந்தரமான, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் எல்லா இனங்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுக்கு குறிப்பான ஒரு காரணம் அரசியல்வாதிகள் தான். நானும் ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் இருந்தாலும் கூட நான் உண்மையாக நேர்மையாக உண்மையை சொல்ல விரும்பிய ஒரு அரசியல்வாதி. ஒருமனே மக்களுடைய உணர்வை தூண்டி என்னுடைய அரசியல் என்னுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறதுக்காக நான் செயல்படும் ஒரு அரசியல்வாதி அல்ல. நாங்கள் உண்மையிலேயே மூன்று இன மக்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கண்டால் எதிர்காலத்தில் நாங்களும் ஒரு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு முதலாம் உலக நாடோடு சமனாக நாங்கள் நிற்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை கண்டு ஒரு சந்தோஷமான ஒரு நாடாக நாங்கள் இயங்க முடியும். இந்த விடயத்தில் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரங்களை செய்ததை நாங்கள் நாட பிடிக்கப் போகிறோம். இந்த நாடு மூன்று துண்டாக பிரிய போது, ஐந்து துண்டாக பிரிய போதெல்லாம் பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருவதை நாங்கள் அவதானிக்க முடியும். ஆனால் உண்மையிலே நாங்கள் நேர்மையாக இருந்து நாங்கள் இந்த நாட்டுக்குள் எங்களுடைய ஒரு கௌரவமாக நாங்கள் வாழ வேண்டும், அதுக்கு எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் அடைய வேண்டும் என்ற சிந்தனையில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் தமிழ் பேசும் மக்களிடம் நான் வைக்கும் அன்பான ஒரு கோரிக்கை. அந்த வகையில் இந்த நேர்காணலை ஏற்பாடு செய்து தந்த அனைவருக்கும், சகோதரர் இர்ஃபான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். நிச்சயமாக நான் உங்களுடன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நிச்சயமாக உங்கள் அனைவரும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி 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 திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ராசமாணிக்கம் அவர்கள் நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்கள், அதாவது நான் உண்மையில் நான் முதலில் கூறியதும் அதுதான், அவர் நேற்று முஸ்லிம் சமூகத்திற்காக பேசினார் என்ற உணர்வு பூர்வமான அந்த விடயத்துக்கு அப்பால் அவர் ஒரு இலங்கையனாக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உள்ளக்கிடக்கையில் இருக்கக்கூடிய அந்த கவலைகளை வெளியிட்டிருந்தார். அதன் பால் இன்று மக்கள் இவரை ஒரு ஒரு காந்த சக்தி போன்று இவரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அந்த வெறுமை இருந்தது. இத்தனை காலமாக அந்த வெறுமை இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு அந்த ஜனரஞ்சக தளத்திலே இப்பேற்பட்ட ஒரு வெறுமை இருந்த காரணத்தினால் மக்கள் இப்பொழுது படையெடுத்து வருகின்றார்கள். அதனை ஒரு இளைய உண்மைகள் கூறப்போனால் தம்பி என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்தது. சகோதரராக ஒரு இளைய தலைமுறையை சார்ந்த முன்னுதாரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டை மிகவும் உணர்வுபூர்வமாக பேசியிருந்த சாணக்கியன் அவர்கள், அவரிடமிருந்து நாம் பெறக்கூடிய அனுபவம், அதை போன்று அவர் தரக்கூடிய வழிகாட்டல், இப்ப எல்லாவற்றையும் சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க போகின்றது. அவர் மீது பொறுப்புகளும் இன்னும் அதிகமாக செல்கின்றது. மிகவும் தன்னடக்கத்துடன் தன்னுடைய சிரேஷ்ட தலைமைகளுக்கும் அவர்களுக்கு உரிய அந்த விடயங்களை அவர்களிடம் விட்டு கொடுத்து ஒரு தொண்டனாக அவர் இங்கே தன்னுடைய நிலைப்பாட்டை கூறினாலும் கூட எதிர்காலம் அவர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்றது.
அந்த நம்பிக்கையை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக எழுந்திருக்கின்றது. நிச்சயம் அவர் காப்பாற்ற வேண்டும். அவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் அவருடைய சிறந்த செயற்பாட்டுக்காகவும் நாம் எல்லோரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த வகையில் இந்த நேரத்திலே நம்முடைய அவருடைய நிறகாலம் அதே போன்ற இணைய இணைப்புகளில் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி நம்மோடு இணைந்து கொண்ட அவருக்கு மீண்டும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். வழமை போன்று இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அவருக்கான வாழ்த்துக்களை நீங்கள் பரவலாக தெரிவித்திருந்தீர்கள். அவற்றை நான் இந்த ஸ்கிரீனிலே காட்டுவதை விட அவர் நிச்சயமாக பின்னர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதன் போது அவர் அவற்றை நிச்சயமாக பார்த்துக் கொள்வார். அனைவருக்கும் நன்றிகள். பொதுவாக நான் என்னுடைய நிகழ்ச்சிகளில் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அந்த சமகாலத்திலே நாம் செய்யக்கூடிய இவ்வாறு நிகழ்ச்சிகளில் அந்த நிகழ்ச்சி ஓட்டத்திற்கு ஏற்ப அதனுடைய கேள்விகளை முன்வைக்க வேண்டும், அதே போன்று கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று. அந்த வகையில் இன்றும் மிகச்சிறப்பாக நம்மோடு அந்த இணைப்பையும் ஒத்துழைப்பையும் தந்த அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து இணைந்து கொள்வோம். நேற்றைய தினம் ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கை எழுந்தது. இந்த நம்பிக்கைக்கு மேலும் ஒரு காரணம் இருக்கின்றது, இந்த சமூகங்களை சார்ந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் நடவடிக்கைகளும் கூட. வெறுமை, இந்த வெறுமை நிரம்பியதாக நம்புவோம். தொடர்ந்தும் சிறுபான்மை சமூகங்கள் தமது உரிமைகளை வீண்டெடுப்பதற்கான இந்த பயணப்பாதையிலே ஒன்றாக பயணிக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல ஆரம்பமாக இது இருக்கட்டும் என்ற அந்த வேண்டுகோளோடு நல்லது நேர்களே. அப்படியானால் இன்றைய இந்த பொழுது இன்றைய நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பொழுது நாம் இணைந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து இங்கே விடைபெற்று செல்லும் நேரம் இது. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. It's all nonsense. There is no issue in this country. You all are creating an issue because you are not able to manage this country. You are creating issues. This is how Zahran happened. I tell you, you are pointing fingers at Muslim politicians and innocent Muslims in this country. How did Zahran happen? Zahran happened because you all created Zahran. This, I don't know which government, this government, one of the governments created Zahran. Aludgam attack. I read one of the investigations. අර ඊස්ට් ඇටැක් එකට සම්බන්ධ වෙච්ච එක ළමයෙක් කියලා තියෙනවා එයා අලුත්ගම ඇටැක් එකෙන් පස්සේ තමයි යාගේ හිත වෙනස් වුනේ කියලා you attack you keep attacking the minorities like this what is going to happen naturally they are going to react in some way maybe it was they were exploited by some other force naturally someone is going to use them so අලුත්ගම incident why was that created who created that then look at the issues after that වඳපැති තියෙනවා කිව්වා I'll talk to them later වඳපැති තියෙනවා කියලා කිව්වා what is this? Doctors are, you're creating unnecessary unrest in this country to cover up your inabilities. Now look at what's happening. The Honorable Minister was talking about people who should be ashamed, right? I am ashamed as a Sri Lankan today. Look at the Muslims. What are they asking for? They are asking for their last rites. They are asking for their janazas to be buried. You know, these innocent Muslim people, they live all their lives according to the Quran and right towards the end, their last right, you're taking it away for politics. You all should be ashamed. I'm ashamed. And I'm ashamed of all the Muslim politicians who supported this government for the 20th Amendment.